நிறைவா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? முழுமையா இருக்கீங்களா? முயற்சி பண்ணி அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தது வந்து இப்ப முயற்சி பண்ணாம அந்த கவனம் மாத்திரம் அப்படி சகஜமா சகஜமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. நான் முயற்சி பண்ண வேண்டாம், முயற்சி பண்ண வேண்டாம், அது போறோம். ஆமா, ஒரு சிறு குழந்தை எப்படி இருக்கோ அந்த கவனம் மாத்திரம். ஆமா, அவ்வளவுதான். அது பெயர் கூட குறிப்பிட வேண்டாம். அம்மையம்மா, தன்னிலையில் நிற்றல் தலை, தன்னிலை. ஒரு ஒரு அது அதனுடைய சக்தியினால அதுவே ஜீவனா பிரிய வச்சு, தனி உயிரா பிரிய வச்சு, ஜட சேர்க்கையோட பிரிய வச்சு, ஒரு பெரிய இதுக்கு ஆட்பட்டு திருப்பி தன்னிடமே, அதுக்கு அந்நியமாகவும் சொல்ல முடியாது. பிறவிகளும் அந்நியமா இல்லை, சுகதுக்கங்களும் அந்நியமா இல்லை, விருப்பு வெறுப்புகளும் அந்நியமா இல்லை, எதுவுமே அந்நியமா இல்லை. அந்நியமா இல்லாமல் தன்கிட்டேவே அப்பவும் வச்சுக்கிட்டு அது அது பார்வையிலேருந்து நான் தப்பவும் முடியாது, ஆன்ம பார்வையிலேருந்து தப்பவே முடியாது. அதுதான் அருள் பார்வை, அதுதான் மெய் உணர்வு. மெய் உணர்வு வந்து சுகதுக்க உணர்வுலேருந்து தனி உணர்வு கூட கிடையாது. ஆனால் இது இல்லைன்னு தெரியறது தான் வந்து நம்ம உணர வேண்டியது. இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஏன்னா இது ஒரு நெருடல், உண்மை இல்லை, தனி இருப்பு, சகஜம் இல்லை, அசகஜம். மறைகளும் சரி, உணர்ந்தவர்களும் சரி, ஒரே வார்த்தை வந்து அதுன்னு தான் குறிப்பிடபடியா இருக்கு. அது 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 மறைகள் வந்து அது நீயாக இருக்கிறாய். என்னது அப்படி வந்து அது அதுன்னு தான் வந்து குறிப்பிடப்படுது. அதில் ஒன்று அறுதியிடப்பட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவன்று இதுவன்றுன்றது தான் ஒரு திட நிச்சயம் வரணும். ஏன்னா அது ஒரு பெரு மறைப்பு. அஞ்சு கோஷங்கள்லையும் அதுதான் பகவான் வந்து உள்ளது நாற்பதில் ஒரு செய்யுள் சொல்கிறார், உரு பற்றி உண்டாகும். அதாவது வந்து அந்த அந்த ஆன்ம போதமே, அந்த ஆன்ம பொருளே, அதுக்கு உதிக்க வேண்டிய இது இல்லை. இப்படி வந்து பெரிய சமுத்திரத்தில் வந்து நுரைக்கும், நீர்க்குமிழிக்கும், அலைக்கும், எதற்கும் வந்து அந்நியத்தன்மை இல்லையோ சமுத்திரத்திலேருந்து, அதை போல் வந்து அந்த பேருணர்வு வந்து அது எழுந்துக்கல. ஆனால் இந்த மாயா காரியமான தனிமை, ஏன் அந்த தனிமை வருதுன்றதுக்கு இங்கே வந்து காரணம் கேட்க முடியாதோ, அது சுவட்டி விடுது, சுவட்டி விடுது. ஏன் வந்து நேத்திக்கு வந்து மணல் பாங்கா இருந்த திட்டு இன்னைக்கு புல் மேடா காட்சி அளிக்குது, கேட்க முடியாது. விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறாங்க, எனர்ஜி வந்து
சக்தி வந்து அணு துகள்களாக மாறுதுன்றாங்க. சக்தின்றது என்ன? அருவம். அப்படி கை அப்படி பண்ணுறேன்னா அந்த அந்த மூமெண்ட் வந்து விரல்கள் அசைகின்றன தெரிகிறது, கை அசைகின்றது தெரிகிறதே தவிர அசைவிக்கும் சக்தி வந்து புலப்படுறதில்லை. அகந்தை வந்து தனிமைக்கு ஆட்பட்டதுனால இந்த மாதிரி உடல் அசைவாக பாடி லாங்குவேஜ்னுவாங்க, உடல் பாஷை அது பேசுது, கையை அசைச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சகஜமாக பண்ணுது. அதை போல் வந்து விசைகள், விசைகள் தெரியாது, புவியீர்ப்பு விசை எப்படி இருக்குன்னு தெரியாது. விஞ்ஞானத்துக்கு தெரியாது, பெயர் தான் இடப்பட்டிருக்கு. காரணத்தை கண்டுபிடிச்சு ஏன் பூமி வந்து எல்லாத்தையும் தன்னை நோக்கி இழுக்குது அப்படின்றதுக்கு, அந்த காரணத்துக்கு புவியீர்ப்பு விசை அப்படின்றாங்க. அந்த புவியீர்ப்பு விசைன்றது ஒரு பெயர் தானே தவிர அந்த விசை வந்து எடுத்து விஞ்ஞானமும் காமிக்க முடியாது. மெய்ஞானம் என்ன பண்ணுதுன்னா வந்து இந்த விஞ்ஞானங்களெல்லாம், பௌதிக விஞ்ஞானங்களெல்லாம் கடந்து உள்ள திரும்பினவனுக்கு எப்படியெல்லாம் வந்து அகந்தையாக மாறிக்கிட்டு இருக்கு. அகந்தையாக எப்படி உருவெடுக்குதுன்றது ஒரு விஞ்ஞானத்தை வந்து உள்ளே வந்து காமிச்சு, ஆனால் உற்பத்தி பண்ணப்பட்ட தோன்றிய உன் உள்ளத்து உணர்ச்சிகள் உண்மை நான் அன்று அப்படின்றதையும் அறுதிட்டு காமிக்குது. அதுதான் மெய்ஞானம். அதனால தான் மெய்ஞானத்தை எந்த கல்விக்கூடத்துலேயும் கற்றுக் கொடுக்க முடியாது. குரு சந்நிதி ஒன்று வந்து அதை வந்து சர்வசாதாரணமாக வந்து அம்மயமாகவே இருந்து ஒரு ஒரு கிரிக்கெட்டை வந்து நீங்கள் என்ன தான் வந்து பால் பை பால் அற்புதமான ஒரு சிக்ஸர் ஷாட்டை டிவியில் பார்த்தா கூட டிவியில் காமிச்சது உண்மை என்று. நேரடியாக ஒரு மனிதன் பவுல் செய்யப்பட்ட ஒரு பாலை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணுறான், அது நேராக பார்க்கறது இல்லாட்டி நேராக அவர் அனுபவிக்கிறதுன்றது அது வேற தான், கரெக்டா? ஏன் வந்து என்ன தான் டிவியில் இது ஆனாலும் ஒளிபரப்பினாலும் எல்லாரும் போய் முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி ஏன் போய் டிவி நேராக போய் பார்க்கணுன்னு போகிறாங்க ஸ்டேடியத்துக்கு? ஏன்னா நேரன்றது வந்து வேற. அதை போல் அது கழிப்பு, உண்மையான கழிப்பு, உண்மையான பரவச நிலை. அந்த அந்த இது வந்து வேண்டி இருக்கு. ஏன்னா அது வந்து ஆன்ம பொருள் அப்படி தான் இருக்குது. ஆன்ம பொருள் வந்து குரு சந்நிதியில் தான் வந்து நேரடியான டிரான்ஸ்மிஷன். திருப்பி குரு சந்நிதின்றது வந்து அந்த உடலாக இருக்கிறவர் வந்து ஞானமே, மெய்ப்பொருளே. அந்த ஞான பொருளாகவே அவர் இருக்கார், பரம்பொருளாகவே இருக்கார், அந்த மெய்ப்பொருளாகவே இருக்கிறார். அது வந்து பௌதீக விஞ்ஞான பிரகாரம் எப்படி வந்து ஒரு விசை, ஒரு சக்தி எப்படி வந்து ஒரு அணுத்துகளாக மாறி, அணுத்துகளினுடைய கூட்டங்கள் சேர்ந்து அணுவாக மாறி, அணு வந்து ஓயாமல் வந்து ஒரு ஒரு எவ்வளவோ க்ஷணங்கள் வந்து வாழ்ந்து தன்னுடைய சக்தியை திருப்பி எரிச்சிட்டு, பொருளுக்கு ஏற்பட்ட சக்தியை அது எரிக்குது. ஒரு விதை வந்து துளிர் விட்டு முட்டாகி மலர்ந்து அது எல்லாமே சக்தியை வந்து வெளிப்படுத்துது. கலர் மூலமாக வெளிப்படுத்துது, வாசனை மூலமாக வெளிப்படுத்துது, ஆன்ம பொருள் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆன்ம பொருள் சக்தியாக ஆன்ம பொருள் வெறும் சக்தி மொத்தம் இல்லை, ஆனால் சக்திகளுடைய களம் அது. சக்தி வந்து வெளிப்படுது. அது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிரதிபலிக்கும் சக்தி, பிரதிபலித்தல் தான் சக்தியாக வருதுன்றாங்க. ஆன்ம பொருள் வந்து இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் வந்து வெட்ட வெளியாகவும் அதுக்குள்ளே வந்து துகள்களாகவும், ஃபோட்டான் துகள்களாகவும், அணுத்துகள்களாகவும், அணுவாகவும், அதுக்குள்ளே இருக்கிற அந்த பரிமாணத்துக்கு அது ஜடமாக போகிறதோ இல்லாட்டி உயிராக போகிறதோ, உயிராகவும் ஒரு 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 டப்பாவில் உளுத்தம் பருப்பை போட்டு வச்சுட்டோன்னா ஒரு அஞ்சாறு மாதத்தில் வந்து என்ன ஆகுது, அதுக்குள்ளே வந்து தானாக வந்து உயிர்ப்பு, உயிர்ப்பை நம்ம அங்கே போடலை,
நம்ம போட்டது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், வெறும் உளுத்தம்பருப்பு ஒரு ஜடப்பொருள் தானே, ஒரு சுவையை கொடுக்குற சக்தியை கொடுக்குற ஊட்டமாக ஒரு புரோட்டீன் மாதிரி சேர்க்கறதுக்கோசரம் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு இது சமையல் சாமானது. அந்த சமையல் பொருள் வந்து உயிர்ப்பை பெறுது. ஒரு தனியாவை அப்படி போட்டு வச்சா உடனே கொத்தமல்லியாக முளை விடுது. ஸோ இங்கே வந்து ஜடம் ஜடமும் இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி அது உள்ளு புறம் வெளி ஆகாச வெளி எல்லா இடத்துலையும் வந்து உயிர் திரளாக வந்து ஆன்ம பொருள் வந்து சதா இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் வந்து இது ஏன் பிரியணும் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஏன்பா ஃபஸ்ட்டு பிறவி, ஏன்பா வந்து அந்நியத்தன்மை, ஏன்பா எனக்குள்ள தனி உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகள் மேலிட்ட எண்ண ஓட்டங்கள், எதுக்கு இதெல்லாம், ஏன் திருப்பி என்னைக்கோ வந்து பல ஜென்மங்கள் கழித்து என்னமோ முக்தி அடையிறேன்றது, அதில் போய் கலக்கிறோன்றது, கரையிறோன்றது, இது வந்து அந்த 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 மாதிரி கேள்வியே வந்து அதனுடைய சாம்ராஜ்யம் ஒன்று தான் இருக்கு. உருவா அது கருவில் உருவானாலும் அதுவும் அதுதான். இதை வந்து ஒரு உணர்ந்தவர் என்ன பண்ணுறாரு, விஞ்ஞானமாக வந்து அவர் இருக்கிற காலத்தில் அவர் பார்த்து அனுபவிச்சுக்கிட்டே அதை வந்து ஒரு மாணிக்க வாசகர் இருக்காருன்னா அந்த காலம் வந்து ஒரு பொற்காலம் பூமிக்கு, ஒரு சுந்தரர் இருக்காருன்னா அது ஒரு பொற்காலம், ஒரு ரமண மகரிஷி இருக்காருன்னா அது ஒரு பெரிய பொற்காலம், பொற்காலம் ஏன்னா இங்கேயும் இருக்காங்க. உண்மை பொருள் தான் வந்து அப்படி இருக்க முடியும். வந்து ஆனால் ஒரு சாதாரண மனம் வந்து என்ன பண்ணும், ஏன் ஃபஸ்ட்டு பிரியணும், உருவை ஏன் பற்றி கொள்ள வேண்டும், அது அப்படி இருக்குப்பா. அப்புறம் வந்து அந்த கேட்குறவனுடைய பாங்கு எப்படி இருக்கு, தான் தனியாக உற்பத்தியான தோன்றிய பிறந்த மனிதன் போல தன்னை பாவித்து கொண்டு அவன் கேட்குறான். அப்படி அவன் கேள்வியும் சேர்த்து அவனையும் கூட அது அந்நியத்தன்மைக்கே விடலது. ஒருமா ஒரு அறியாமையை கூட அந்நியமாக விடலை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு இந்த நம்ம புராணங்களில் வந்து ராட்சசர்களை பற்றி படிச்சிருக்கோம். அந்த மூணு அவதாரத்தில் வராங்க, மகாவிஷ்ணுவை மகாவிஷ்ணுக்கிட்ட வரம் வாங்கி ஏழு ஜென்மத்துக்கு பரல மூணு ஜென்மத்தில் ராவணன் கும்பகர்ணனாவும் அப்படி வராங்க இல்லைங்களா. அப்படி இரண்யகசிபு இரண்யாக்ஷன் அப்படின்ட்டு அந்த மூணு ஜென்மத்தில் வரும்போது கூட எப்பேற்பட்ட அந்த ராட்சசர்கள் கூட வந்து அவர் வந்து அந்நியமாகவே விடலை. தன்னை வந்து இன்னும் வெளிப்படுத்திக்கிறதுக்கு அதுவே பண்ணிக்குது, ராட்சசனாகவும் பண்ணிக்குது, பிரகல்லாதனாவும் பண்ணிக்குது, ராமராவும் பண்ணிக்குது, ராவணனாவும் பண்ணிக்குது. அங்க ராமர் வந்து அது இருக்கு அதுதான் சர்வமோ அப்படின்றத வெளிப்படுத்துறாரு ராவணன் மூலமா. ஒரு பிரகல்லாதன் வந்து அதையே சரணடைஞ்சு அதுவாகவே இருந்து அந்த அப்பனுக்கே மகனா பிறந்து அந்த ராட்சசனுக்கே மகனா பிறந்து அதை வந்து கொண்டு வராங்க. இது பெரிய பொருள் இருக்கு, நீ வந்து அஞ்சு புலன்களால் அதை வந்து தரிசிக்க முடியாது, எண்ணங்களால் அதை வந்து கிரகிக்க முடியாது, புத்தியினுடைய கவனத்தினால கூட அதை பிடிக்க முடியாது. கவனத்தை உதிக்கிற இடத்துலயே உடுக்கிறதுனால தான் வரும். எழுந்துண்ட கவனத்தை உதித்த இடத்துலயே சதா அதுவே வந்து அந்த மாதிரி பண்ணணுன்றது வந்து இந்த சைடு வாசனைகள்னு வெளிப்படுறவைகள் வந்து நின்றுருக்கணும். கரெக்டா, ஒருத்தர் எப்படி பண்ண முடியும், ஒரு 15 வயசு வேங்கடராமன் வந்து எப்படி அடங்கி ஒடுங்கி அந்த பாதாள லிங்கத்தில் போய் உட்கார முடியும் 4 மாதம்,
அனைத்தையும் கடந்து பகல் பொழுதும் இரவு பொழுதும் மாறி மாறி போயிட்டு இருக்கு. பகவான் திருவண்ணாமலைக்கு வந்த அந்த 4 மாதங்களில் முதல் 4 மாதங்களில் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. யாரோ சேஷாத்ரி சுவாமிகள் எதேச்சியாக பார்க்குற மாதிரி பார்க்க வைக்குது. அப்படியே சுரூபமாக உட்காந்துட்டுருக்கிற ஒரு பிஞ்சு குழந்தைய ஸோ ஆட்கொள்ளுதலில் தான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து அப்படியே தாயை சார்ந்து இருக்கு, சதா சதா சார்ந்து இருக்குல்ல, அது ஒரு தனக்குத்தானே எழுந்து நடக்கிற வரைக்கும் அது அம்மாவுடைய எக்ஸ்டென்ஷன், அவ்வளோதான், அவள் தான் தாய். அது தன்னியத்தன்மையே இல்லை, அதனுடைய ஒவ்வொரு அசைவுலையும் சரி எதுலேயும் அவளும் விடுறதில்லை, அவளுடைய கவனம் பூரா அதில் இருக்குது. எந்த வேலை எங்கே பண்ணியிருந்தாலும் டாப் மோஸ்ட் அந்த கவனத்தை அங்கே வைக்குது. எப்படி வந்து ஒரு பூனை குட்டி போட்டுதுன்னா குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தரியேன்னுவாங்க, ஏன்னா கவனம் பூரா அங்கே தான் இருக்கும். அதுக்கு தான் உழைக்கும், அந்த அந்த குட்டிக்கு என்ன பண்ணலாமான்ட்டு உழைக்கும். அதுக்கு இன்னும் போய் சாப்பிடும், தினமும் க்ளீன் பண்ணும், நாக்காலியே க்ளீன் பண்ணும், தன்னையும் சுத்தப்படுத்திக்கும் அதையும் சுத்தப்படுத்தும். அந்த சலைவா வந்து மருந்து போல் இருக்கு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் பூரா அறிவு மயமாதான் அறியாம கூட இருக்கு. நம்ம 5 அறிவு வரைக்கும் இருக்கிறதெல்லாம் மிருகங்கள்னு சொல்றோம், நம்ம எல்லாம் வந்து அப்படியே பரம்பொருளுடைய அந்த கவனம் மூலமாகவும் அந்த தாய் அன்பு மூலமாகவும் அரவணைப்பு மூலமாகவும் காமிக்கிறதே என்ன, பேரறிவு இல்லாமல் இங்கே வந்து இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதை புடம் போட்டு வந்து இந்த உணர்ந்தவர்கள் வந்து அந்த சந்நிதியாகவே வந்து துலங்குறாங்க. அப்புறம் வந்து அலைஞ்சு திரியிற புத்தி மூலமாகவும் மனம் மூலமாகவும் என்னத்தை அழிக்கிறது, எப்படி அழிக்கிறது, நான் என்ன பண்ணுறது, இங்கே எது உண்மை அப்படின்னு ஏங்குகின்ற அந்த சோல்களுக்குன்னே அது நடக்குது. அவங்களுடைய வருகை, அவங்களுடைய இருப்பு, இல்லாட்டி இங்கே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கீங்க. என்னம்மா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் வாழ்க்கை. சொல்லுவார் இல்லை, உணர்த்துவார் இல்லை, அங்கே எங்கேயாவது நம்பி போனால் வெளில காமிக்கிறாங்க, வெளியில் துரத்தி விட்டுடுறாங்க, புரியுதுங்க, வெளியே காமிச்சு விட்டுறாங்க. ஏன்னா அவங்க வந்து புத்தியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, எண்ண ஓட்டங்களில் மாட்டிகிட்டு இருக்காங்க, தனி உணர்ச்சிகளில் மாட்டிருக்க, தனி அருமை பெருமைகள்லாம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஞானமே வேண்டாம், எங்கேயாவது போய் மாட்டிக்கிறது வந்து ஜென்மாந்திரங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க விதைச்சி விட்டுடுறாங்க. என்ன விதை வச்சுடுறாங்க, எடுத்துக்கோ ஒரு 10 ஜென்மத்தை, ஒரு தசை அப்படி லைட்டாக திருப்பினா போகிறோம். இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி ரூபமாக ஏதான ஒரு உபதேசத்தை சொன்னாலே ஒருத்தன் ஒழிஞ்சான், கிளியராக இன்னும் ஒரு 10-20 ஜென்மம் இருக்கும், அவனுக்கு என்னன்னு தெரியாது. அது ரெண்டு பேருக்கும் சேர்ந்த கர்மா, அது புரியுதுங்களா, ரெண்டு பேருக்கும் சேர்ந்த கர்மா. அதை வந்து புராணங்கள் வந்து என்ன பண்ணுறது, கிளியராக வந்து சொல்லுது, ஒரு ராட்சசனுடைய அவதாரம் மூலமாக கிளியராக சொல்லுது. அவன் ஃபுல்லாக திசை திருப்புறான், உலகத்தை வந்து ஜடமாக்குறான், பொருளாக ஆக்குறான், அந்த பொருளுக்கு அவன் வந்து ஆசைப்படுறான், அந்த பெருமைக்கு ஆசைப்படுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரகல்லாத சரித்திரத்தில் பிரகல்லாதனோட தந்தையாராக இருக்கிற அந்த இரண்யகசிப்பு என்னத்துக்கு ஆசைப்படுறாரு, நான் வந்து தேவர்களெல்லாம் சிறப்பிடிச்சாச்சு, எல்லாம் தேவர்கள், ஆகாச ராஜன்லேருந்து வருண பகவான்லேருந்து சூரிய தேவன்லேருந்து யம தர்மராஜாலேருந்து போருமா, யம தர்மராஜாவே பிடிச்சி வச்சிருக்காரு. ஏன்னா வரம் வாங்கின்னு இது, ஏன்னா யம தர்மராஜன்றவர் வந்து ஒரு அப்பாயிண்டட் ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் டெத், போருமா, அவருக்கு வந்து
உடல் பூர்வமா இருக்கிற உயிரை எப்படி பறிக்கிறதுன்றதுக்கு மட்டும்தான் ரூல்ஸ், புரியுதுங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா உடல் பூர்வமா பௌதீகமா பிறந்திருக்கிற உயிரை அதுக்கு இவ்வளவுதான், இந்த மூச்சோட அதுக்கு அதுக்கு மேல அடுத்த மூச்சு கிடையாது. அதாவது என்ன, பிராணமய கோஷாவே அங்க அலௌடு கிடையாது. நம்மளுடைய சூக்கும சரீரமான அனைத்து வாசனைகளையும் வைத்து கொண்டிருப்பது மனம் புத்தி அகந்த, இது மூணு தான் அதனுடைய அந்த எஸ்டி கார்டு மெமரி கார்டு. அதில் தான் நம்மளுடைய பர்சனல் டேட்டா, வீடியோ ஆடியோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு ஜென்மாந்திரங்களில், புரியுமா? அதை வந்து கிளியராக ப்ளக்கு சொருகி சுவிட்ச் ஆன் பண்ணவுடனே எப்படி பவர் வெளில வருதோ அந்த மாதிரி பிராணமய கோஷா தான் அங்கேருந்து டேப் பண்ணுது. வாசனைகளுக்கோசரம் பிராணமய கோஷாவை அதே மனம் உருவாக்கி புலன்கள் வழியாக வெளில போ, விவகரி உடம்பாவே உன்னை நினச்சிக்கிட்டு வெளியில் விவகரித்து இன்ப துன்பங்களை வந்து இன்ப துன்பங்களில் போராடு அப்படின்ட்டு வந்து அந்த சூக்கும சரீரம் இப்படி பண்ணிட்டு இருக்குன்றதே இங்கே கிடையாது. எங்கே இந்த பௌதீகமாக விழிப்பு நிலையில் மற்றரும் எதையோ சொல்லி கொடுத்துட்டு பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அடியோடு அந்த விஞ்ஞானம் தெரியாது. ஸோ பிராணமய கோஷம் வந்து அந்த சைடு ஸ்தூல சரீரத்தையும் இந்த சைடு சூக்கும சரீரத்தையும் ஆனால் அது மாட்டுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு, நியதிக்கு ஆட்பட்ட மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிராணமய கோஷமும் அன்னமய கோஷமாக இருக்கிற ஸ்தூல சரீரமும் அது இயக்கி வைக்கும், கர்ம இந்திரியங்களாக இயக்கி வைக்கும், ஞான புலன்களை இயக்கி வைக்கும், பிரெயினை இயக்க வைக்கும், புரியுதுங்களா? இந்த பிரெயின், உடம்பு, ரத்த ஓட்டம், சுவாசம் எல்லாம் வந்து கதி பிசகாமல் அதை இயக்கி அந்த மனிதனாக அவனை அனுபவித்து வாழ வைப்பது வந்து மனம். டாக்டர் கிடையாது, மருந்து கிடையாது, புரியுமா? நீ என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் உடம்புக்கு ஸ்தூல சரீரத்துக்கு பரிமாணம் உண்டு, போயிடும். அதனால தான் இன்னொரு ஸ்டேட்டை காமிக்கிறாங்க. என்ன காமிக்கிறாங்க? இந்த ஸ்தூல உடம்பே இல்லாமல் அகந்த கனவு மயமாக வாழுது அங்கே, கனவு நிலையில். உன்னுடைய பௌதீக உலகம் வேண்டாம், பௌதீகத்தில் உன்னுடைய உறவுகள் வேண்டாம், நிகழ்ச்சிகள் வேண்டாம், நானே வந்து உனக்கு கனவு மயமாக ஒரு நிகழ்ச்சியை உற்பத்தி பண்ணுறேன், அந்த நிகழ்ச்சியில் நீ இன்ப துன்பங்களை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சூக்கமுமாக ப்ரைவேட்டாக சினிமா பார்க்குற மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ப்ரைவேட்டாக ஒரு வீடியோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை நம்ம மாத்திரம் பார்த்துட்ருக்க மாதிரி, என்றைக்கோ எடுத்ததெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்து கழிக்கிற மாதிரி. ஸோ என்ன இன்றைக்கோ எப்படி எப்படியோ வாழ்ந்த வாழ்க்கையாக அந்த தனியாக கழிக்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து பேர்பட்ட பௌதீக பிரபஞ்சம் தேவையில்லை அப்படின்றத கனவே ப்ரூவ் பண்ணிடுறது. அப்புறம் மொத்த கனவும் நனவும் அற்று, எதுவுமே குணம் கூறி அற்று, ஒண்ணுமே இல்லாம சொரூபமே வந்து ஆழ்ந்த உறக்கமா இருக்கு. இப்ப இந்த யம தர்மராஜான்றவர் யாரு? யம தர்மராஜான்றவர் இந்த நனவு நிலை, கனவு கூட கிடையாது, கனவை வந்து அவர் கட் பண்ண முடியாது, நனவா வாழ்ந்துட்டு இருக்கிற பிராணமய கோஷத்தையும் அன்னமய கோஷத்தையும் காரண காரியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனமா இருப்பது அங்க விஷ்ணுவா, பொறுமா? மனம் வந்து விஷ்ணு, அகந்தை வந்து பிரம்மா, புரியுதா? அதுல வந்து இந்த யமதர்மராஜனுக்கு இதுவா மாஸ்டரா இருக்க மாதிரி நம்ம சிவனை சொல்றாங்க. ஆனா இந்த சிவன் வேற, அந்த சிவன் வேற, பரமசிவம் வேற, இது ஆழ்ந்தவர் கசிவம் வேற. அதாவது இந்த ஸ்தூல அன்னமய கோஷத்தையும், அன்னமய கோஷத்தை மாத்திரம் முடிவு கொண்டு வருவர் சிவன் இல்லை, யம தர்மராஜன் மூலமா எண்ணத்தை முடிவு கொண்டு வருவர் சிவன், உற்பத்தி பண்றவர் வந்து பிரம்மா, அதை சிறிது நேரம் உணர்ச்சி மயமாக இருக்க வைப்பவர் வந்து விஷ்ணு, பொறுமா? அது தானாக அது எங் அதை வந்து மறைய வைக்கிறவர் வந்து அது வீரியம் இழந்து
ஒரு எண்ணம் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, போயிடுது. ஒரு உணர்ச்சி ரொம்ப நேரம் இருக்க முடியாது, போயிடுது. அப்படி அந்த அது மறைய மறைய வைப்ப சக்தி வந்து சிவம், சிவம் மாதிரி. அதுதான் பிரம்மா விஷ்ணு சிவன். அப்புறம் வந்து மறைத்தல் அருளுதல்ன்றது ரெண்டு ஃபங்க்ஷனை வச்சிருக்குது. எது? ஆன்ம பொருள். இந்த மூணு ஜாபில் வந்து ஒரு ஜாபை வந்து யமதர்மராஜனை வச்சு அவர் பண்ணுறாரு. பிராணனை அந்த புலன்களுக்குள்ளேயே கடைசியாக வித்ரா பண்ண வைக்கிறார். அஞ்சு புலன்கள் வழியாக மனத்துக்குள்ளே போய் ஒடுங்கிடுது பிராணன். அப்புறம் பிராணன் மூலமாக உயிர் ஒடுங்கிடுது. தினம் தூக்கத்திலேயே அப்படி தான் ஒடுங்குறோம். அது என்றைக்கோ நிதர்சனமாக வந்து அந்த உடலை ஜஸ்ட் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்படி பண்ற அந்த யம தர்மராஜனையும் அவன் வந்து சிறப்பிடிச்சு வச்சிருக்கான். போருமா? காட் ஆஃப் டெத். அவர் என்ன, ஒரு ஸ்டோர் இன்சார்ஜ் மாதிரி. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா சேல் பண்ணிடு, முடிச்சிரு, இதை ஸ்டாக்கை பூரா தீத்துருன்றா சொன்னா எப்படி இருக்கும்? கம்பெனி எம்டி அந்த மாதிரி அவர் தீத்து கட்டுறவர், முடிச்சு கட்டுறவர், முடிவு கொண்டுருவர். அதையும் பிடிச்சு வச்சிருக்கான். அதை பிடிச்சு வச்சுட்டு எல்லா சக்திகளையும், அதாவது என்ன, மழை பெய்ய வைக்கும் சக்தி வருண பகவான், காற்றாக சுழலும் சக்தி வாயு பகவான், அப்புறம் அனைத்து உயிர்களுக்கும் உஷ்ணத்தை பாய்ச்சி உயிர்ப்பு தன்மையை கொடுக்குற சூரியன் யமதர்மராஜன், எல்லாரும் வந்து அவங்கெல்லாம் தெய்வீக அம்சங்கள் எல்லாம் சக்திகள். அதனால தான் நம்ம இந்து மதத்தில் வந்து இவங்களை எல்லாமே வந்து பெர்சானிஃபை பண்ணிட்டாங்க. உருவம் கொடுத்து காற்றுக்கு வாயு பகவான், மழைக்கு வருண பகவான். எக்ஸாக்டாக வந்து அந்த சக்தி மறைய வைக்கிறவர் வந்து அவர், டியூட்டி அவருக்கு. அதனால தான் யம தர்மராஜனை போரி நேர்மையானவன் யாரும் கிடையாது. தர்மராஜன்ற பேர் அதுக்கு தான் வச்சுருக்காங்க. யமானா வந்து ஆக்சுவலாக யமானா வந்து புலன்களையும் மனிதன் வந்து அதாவது அவனாக பேசாமல் இருக்கிறது, அவனா புலநடக்கம் காமிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது பேர் யமான்னு பேர். அந்த தர்மத்தை நிர்ணயிக்கிறார் அவர், புரியுதுங்களா? அஞ்சு புலன்களையும் உள்ள வாங்கி அது இயங்க வைக்கிற சக்தியாக இருக்கிற பிராணமய கோஷத்தையும் உள்ள வாங்கி நிறுத்துறவர் அவர். அப்பேற்பட்ட இந்த தெய்வங்கள் சக்திகளாக இருக்கிற அத்தனை பேரையும் நான் சிறப்பிடிச்சாச்சு அப்படின்னா நான் யாரு அப்படின்னு அந்த அகந்தை வந்து கொக்கரிக்குது. யாரோட அகந்த? இரண்யகசிபுவோட அகந்த. பொறுமா? இப்போ இதே பூமியில் வந்து எதேச்சதிகாரிகள்லாம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இல்லைங்களா, பல நாடுகள் மேலெல்லாம் தாண்டி ஆளுமை பண்ணணும்னு சொல்லிட்டு போரெல்லாம் நடத்தி கடைசியில் விழுந்திருக்காங்க. எத்தனையோ சர்வதிகாரிகளை பார்த்தாச்சுங்க. அந்த மாதிரி சில யுகங்களில், ஒரு துவாபர யுகத்தில், ஒரு த்ரேதா யுகத்தில், அந்த மாதிரி வந்து அந்த யுகங்கள்ல அவன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த அவதாரத்துல, நரசிங்க அவதாரத்துல, நரசிம்ம அவதாரமா ஒரு பகவான் வந்த அந்த அவதாரத்துல, நான் வந்து வரமெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்கேன். 24 மணி நேரம் இந்த பூமியினுடைய சுழற்சியில பகல் வேளையில என் உயிர் போகக்கூடாது, புரியுதுங்களா? இரவு வேளையில என் உயிர் போகக்கூடாது. ஸோ அவருக்கு தெரிஞ்சது என்ன, சூரியனால் ரெண்டு விதமான கிளியர் கட்டாக வருது. ஒன்று வந்து அஸ்தமனம், சூரியன் வந்து பூமிக்கு மறையிற ஒரு பாயிண்ட்டு, பூமிக்கு சூரியன் உதயமாற ஒரு பாயிண்ட், அது வந்து உதயம். இப்படி இவ்வளோதான், ரெண்டு தான் இருக்கும். ஸோ இரட்டைகள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். ஸோ மனுஷனால் கொல்லப்படக்கூடாது, மிருகத்தால் கொல்லப்படக்கூடாது, ஆயுதங்களால் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு எல்லா இரட்டைகள். இதுக்கு வந்து ஆக்சுவலாக அவர் வந்து எவ்வளவோ நெடும் கொடிய தவம் பண்ணுறார் அவர். அவருடைய தவத்தோட இலக்கே என்ன? அதனால தான் இந்த காலத்தில் வந்து ஏன் வந்து நான் சொல்கிறேன்னா, குருக்கள் அறுதியிட்டு உணராத குருக்கள் வந்து அறுதியிட்டு ஒரு உபதேசம் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக வரவனுக்கு பல ஜென்மாக்கள் அஷ்யூர்டு. ஒருமா? ஏன்னா அவர் இரட்டைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு தான் வந்து புத்தி மூலமாக அந்த உபதேசத்தை உணர்ந்தவர்னா வந்து இங்க வந்து நம்ம கையில ஒண்ணுமே இல்லப்பா,
நம்ம கையில என்ன என்ன, என் புத்தியில ஒன்றும் இல்லை, என் மனத்துல ஒன்றும் இல்லை, என் உணர்ச்சிகளில் ஒன்றும் இல்லை. நானுன்றது ஒரு இடத்துல ஒரு புள்ளியில இந்த பிரபஞ்சத்தில் இல்லை, எல்லாமுமே ஆன்ம பொருள் அப்படின்ற உணர்றது தான் உணர்ந்தவன். அவனுக்கு தான் அந்த அருகதை இருக்கு. எந்த அருகதை இருக்கு? மற்றவங்களை கதி சேர்க்கிற அருகதை இருக்கு. மீதி எல்லாம் வந்து மனத்தினோட வியாபாரமாக போய் முடியும். இந்த உலகத்தினுடைய பகல் பொழுதுனுடைய விழித்த பிறகு அருமை பெருமைகளை பாடுற மாதிரி முடியும். அதனோட உச்சம்தான் ராட்சசர்கள்லாம் வாழ்ந்து காமிச்சிட்டாங்க. அதை தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். ஒரு இரண்யகசிபு எல்லா இரட்டைகளையும் போட்டு கேட்குறான். யார்கிட்ட கேட்குறான்? இவருக்கிட்ட கேட்கல, விஷ்ணுவை கூப்பிடல, பிரம்மாவை கூப்பிட்டு கேட்குறான். பிரம்மா கிட்ட கேட்குறான், என்ன பிரம்மா வந்து வெறும் படைக்கும் கடவுள், அதாவது வந்து சக்தி வந்து மேட்டரா மாறத்துக்கு மட்டும்தான் அவருக்கு தெரியும். அந்த சக்தியே எதனால இருக்குன்றது அவருக்கு தெரியாது. பொறுமா, அதனால தான் பிரம்மாவுக்கு கூட ஞான அனுபவம் கிடையாது. ஞான அனுபவம் கிடையாது அவருக்கு. வேதங்கள், நாலு வேதங்களுக்கு அவர் அதிபதி. வேதங்கள் வந்து சிருஷ்டி கிரமத்தை சொல்லுது. சிருஷ்டி கிரமம்னா என்ன? அன்னத்தினாலையும் பிராணன்னாலையும் ஒரு உயிர் வந்து கருவாகுது. இது எங்க இந்த விஞ்ஞானம் சொல்ற சப்அட்டாமிக் லெவலே கிடையாது. அந்த அதாவது மைக்ரோஸ்கோப்ல பார்த்து இப்பெல்லாம் ஃபெர்டிலிட்டி கிளினிக்ல அதுலேயே பண்ணி இன்ஃபியூஸ் பண்ணி திருப்பி அம்மாவுடைய கர்ப்பத்தில் வைக்கிறாங்களே, எல்லாம் வெளியில் பண்ணிடுறாங்க இப்போ. புரியுதுங்களா? ஆணுடைய விந்துவையும் பெண்ணுடைய கருமுட்டையும் ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு எல்லாம் வெளியில் அங்கேயே கருவை உருவாக்கி அந்த தாய்க்கு அந்த சக்தி இருந்ததுன்னா என்ன, அங்கே தான் அது வளரும். கரு வந்து எல்லாத்தையும் வாங்கணும், எல்லா சக்தியும் வாங்கணும், உயிர்ப்பையும் வாங்கிக்கணும். திருப்பி அவளுடைய கர்ப்பைக்குள்ளே கொண்டு போய் அதை வைக்கிறாங்க. வச்சு ஃபுல்லாக வந்து அவளுக்கு வந்து பிரசவிக்க சக்தி இல்லைன்னு உடனே சிசேரியன் பண்ணிடுறாங்க கரெக்டாக அந்த மாதத்தில். இல்லாட்டி வந்து வாடகை தாய் கூட வாங்குறாங்க. பொறுமா, இந்த தந்தையுடைய விந்துவையும் இந்த தாயுடைய கருமுட்டையும் எடுத்து இன்னொரு புது பொம்பளை வயத்தில் வச்சு கர்ப்பப்பையில் வச்சு பொறுமா. நீங்கள் என்ன பண்ணாலும் மனத்தை வந்து நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? நான் வந்து என் பையன், நாம் பெத்த பையன், எங்கள் அப்பாவை அப்படியே ரெசம்பிள் பண்ணுறான், இல்லாட்டி எங்கள் தாத்தாவை ரெசம்பிள் பண்ணுறான், எங்கள் பாட்டியை ரெசம்பிள் பண்ணுறான், எங்கள் அம்மாவை ரெசம்பிள் பண்ணுறான், என்ன வேணால் நீ சொல்லிண்டாலும் அதெல்லாம் தேகக்கூறு தான். அதெல்லாம் பரு உடலினுடைய லட்சணங்கள். அதெல்லாம் உள்ள மனம் வந்து ஆன்ம பொருள் தான். அதை வந்து இந்த விஞ்ஞானம் தலை கீழே நின்று என்ன பண்ணாலும் மனத்தை வந்து எந்த மைக்ரோஸ்கோப்பும் எந்த டெலஸ்கோப்பும் எந்த ஸ்கோப்பும், இட் இஸ் பியாண்ட் ஆல் ஸ்கோப். என்னங்க அவ்வளோ திட்டமாக அறுதியிட்டு அந்த சிருஷ்டி கிரமமாக இருக்கிறவர்கிட்ட போது அவருக்கு சிருஷ்டியினுடைய ரூல்ஸ் தெரியும். கிளியராக கேட்குறார், நான் வந்து சாகக்கூடாதுன்றார். அவரும் கரெக்டாக புரிஞ்சுட்டார், அகத்தை என்றைக்குமே சாகிறது இல்லை, தானாக சாகிறது இல்லை. ஸோ இவர் கேட்குறதெல்லாம் இல்லை, நான் சாகக்கூடாதுன்றது வந்து நானாக இருக்கிற இந்த ஸ்தூல உடல் தான் முடிஞ்ச கதை, இந்த உயிர் போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடும்ன்ற அறியாமையில் தான் அது வந்து இது எல்லாத்தையுமே இந்த வாழ்க்கையில் எல்லாத்தையுமே தேடுது. எல்லோரும் ஏன் பணம் தேடுறோம்? பணம் இருந்ததுன்னா இந்த அப்படியே இந்த உடல் அப்படியே நீட்டிக்கலாம். ஒரு ரொம்ப வயசானவரான், 100 வயசு தாண்டிடுச்சான், ஆனால் கோடீஸ்வரனுடைய பெரிய கார்பரேட் எம்பையர்னுடைய தகப்பனார் அவர், அந்த 4 பிள்ளைகளோட தகப்பனார். ஸோ ஆஸ்பத்திரியில் அவரை சர்வசாதாரணமாக எப்போ பார், ஃபுல் கேர். ஒன்னா ஒரு தும்மல் போட்டால் கூட பார்த்து டாக்டர் வந்து நிற்பாங்க, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, அப்படியே தினம் தினம் ஜம்முன்னு போயிட்டுருக்கு. அப்படியும் ஒரு காலம் வந்து தான், 106 வயசுக்கு மேலே 4 டாக்டராக அவர் எதிர்க்கு நின்று பேசியிருந்தாங்களாம். இந்த பசங்க எல்லாம் ஃபாரின்ல எங்கேயோ இருந்தது, என்னமோ பேஷண்ட் இருக்கும்பொழுது இவருக்கு பயம் வந்ததுதான், அப்போ தான் பயம் வந்ததுதான். கூப்பிட்டு கேட்குறாரோ,
என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லை உங்கள் பையன்கிட்ட உங்களுக்கு சொல்லிடலான்னு பார்க்குறோம். என்ன தான் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து எல்லா கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கடைசிக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப கஷ்டம். அதனால் உங்கள் பசங்களை கூப்பிட்டு விடலாமா அப்படின்னு. அவங்களோட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார், பையனோட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். சும்மா அப்படின்னா உடனே வீடியோ காலில் வருவாங்க, அடுத்த செகண்ட் இருப்பாங்க. இதற்கே பணம் எல்லாத்தையும் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஹெலிகாப்டர்லேயே வந்து மேலே இறங்கி கீழே வரலாம். வருமா, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறோம். அதை கூப்பிட்டு விட்டோமா நாலு பேரையும். அவள் அப்புறம் சொல்லுறான், வாங்க வேற யாராவது நல்ல டாக்டர்கிட்ட என்ன கொண்டு போய் விடும். நான் வந்து உடம்ப ஆளுமை பண்ணதே தவிர, தப்பாக அதை பிடிச்சிட்டு இருக்கே தவிர, அதுக்கு தெரியாது. அது வந்து உடம்புலையும் இல்லை, உடம்பு மூலமாக இருக்குது, உடமைகள் மூலமாக இருக்குது, பணம் மூலமாக இருக்குது, சுட்டறிவு மூலமாக இயங்கிகிட்டு இருக்கு. அதனால தான் எந்த இடத்துலையும் அது ஓய மாட்டேன்னு. யாருக்குமே அது போகலை, அது போகாமல் உடம்பு தான் போகுது. உடம்பு போகுது, உடம்பு மயக்கத்துக்கு போகுது, எண்ணங்கள் இல்லாமல் இருக்காங்க, தூங்க போகுது, செத்தும் போகுது. இது எதுவுமே வித்தியாசம் இல்லாத ஒரு நிலை மனத்துக்கு. பொறுமா, மனத்துக்கு மனம் எப்பவுமே மறைமுகமான பொருள். எங்க இருக்குன்னு, எப்படின்னு, எங்க வருது, எப்படி வருது, ஏதா வருதுன்றது வந்து எவனாலையும் சொல்ல முடியாது. ஆனால் பொய் பொருள். ஞானத்தில் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, இது இல்லவே இல்லாத பொருள். அதனால்தான் இந்த மறைஞ்சு மறைஞ்சு வாழுது. இது மறையுது தோன்றுது, மறையுது தோன்றுது. எப்படி சூரியன் அஸ்தமனம் ஆகுது, அடுத்த நாள் வருது, அதை போல வந்து இது ஆழ்ந்த உறக்கத்தில் மறையுது வருது. அதனால இதுக்கு வந்து உண்மைத்தன்மை கிடையாது. அப்போதான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளியராக உண்மைத்தன்மை கொண்ட பொருள் இது, மெய்ப்பொருள் இதுப்பா, உண்மை பொருள் இதுப்பா. எனக்கு இந்த கூத்தே வேணாம், எனக்கு இந்த எண்ணங்கள்லாம் வேணாம், எதுவும் வேணாம், உணர்ச்சி வேணாம், கவனம் வேணாம், எத்துவும் வேணாம். யார் உண்மையில் இந்த நான்ன்றதுனுடைய அடிப்படை எங்கே இருக்குது, எது இருக்கு, இதை தெரியாதனால அவன் என்ன பண்ணுறான், இந்த நான் சாகக்கூடாது அவ்வளோதான். சரி, நான் சாகக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ், 24 hours இந்த இந்த பிரபஞ்சத்தை நான் இயக்கிக்கிட்டு இருக்கேன். உன்னோட பூமி ரூல்ஸில் இவ்வளோ லட்சம் ரூல்ஸ் இருக்குது, இரட்டைகள் இருக்குது, எல்லாம் இரட்டைகள், புரியுதுங்களா? 6 மணிக்கு சூரியன் அஸ்தமனம்னா 5:59 ஒரு விதமான லைட்டு டிம் ஆகும், 6 மணிக்கு இன்னொரு லைட் டிம் ஆகும், 6:01 கொஞ்சம் இருட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், 6:02 இன்னும் கொஞ்சம் இருட்டு ஜாஸ்தி ஆகும். எப்போ எக்ஸாக்டாக வெளிச்சம் போச்சோன்னு சொல்ல முடியாது, எப்போ எக்ஸாக்டாக ஃபுல் இருட்டு. அதனால தான் நடுராத்திரி, நடு ஜாமம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாமே ஃபிசிக்கல் திங்ஸ், ஃபிசிக்கல் திங்ஸ் பிரகாரம் தான் நான் பண்ண முடியும் அப்படின்ன உடனே இவனுக்கு தெரிஞ்ச ஃபிசிக்கல் திங்ஸ் எல்லாம் அவன் சொல்கிறான். பகலில் சாகக்கூடாது, ராத்திரி சாகக்கூடாது, ஆயத்தால் சாகக்கூடாது, மிருகங்களால் சாகக்கூடாது, மனுஷனால் சாகக்கூடாது, அப்படி இப்படின்னா எல்லாம் போட்டு எல்லாம். ஆனால் நான் சாகக்கூடாது நீ சொன்ன தெரியுமா, அதுக்குன்னா ஃபுல்லாக கேரண்டி பண்ண முடியாது. நானுக்கு முடிவு உண்டு, அது உடல் ரூபத்தில் இருக்கட்டும், எண்ண ரூபத்தில் இருக்கட்டும், உணர்ச்சி ரூபத்தில் இருக்கட்டும், கவன ரூபத்தில் இருக்கட்டும், புரியுதுங்களா? அதனால தான் இங்கே வந்து 100 கணக்கான ஆண்டுகள் கூட தவம் பண்ணுறவங்களாக பிறக்கிறாங்க, ஆனாலும் முக்தி அடையலை. ஏன்னா தியானிப்பவரே இருக்கார், கிளியராக முழு பூஷ்ணிக்கா மாதிரி அவரை உட்கார வச்சுக்கிட்டு தியானம் நடந்துக்கிட்டு இருக்காங்க, புரியுதா? அதனால தான் இங்கே வந்து தியானத்தினால இந்த உலகம் வந்து உயலை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்டிவாகவே ஆக்டிவாக உள்ள வந்து விசாரமயமாக இரு. ஒரு பார்வை, அது எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணம் உண்மை இல்லை, உணர்ச்சி வந்தாலும் உணர்ச்சி உண்மை இல்லை, கவனம் வந்தாலும் கவனிப்பவன் யாரு, அவன் நேற்று ராத்திரி இல்லையே, எவனும் இல்லையப்பா, உள்ள நானுன்னு அருகதையா ஒருத்தன் இல்லையப்பா. அந்த உண்மைக்கு எப்பவுமே செட்டில் ஆகிறதுக்கு தான் வந்து இந்த சும்மா இருவ வந்து பிகினர்ஸ் நடு பெரிய மெய்ஞானி அது வரைக்கும் எல்லாம் இதுதான் பிளாட்ஃபார்ம். இதில் கிடைக்க போகிற ஆசுவாசம்ன்றது வந்து இது உண்மையான சாதகம். இது வந்து சும்மா கண்ணை மூடிட்ட உடனே அப்படியே வந்து உடனே தியானத்தை ஆரம்பிக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்கே தியானம் புரிபவனே கிடையாது. அங்கே பார்ப்பவன் கண்களை மூடி அது இருட்டாக இருக்கட்டும் இருட்டப்பாரு, எண்ணமாக இருக்கட்டும் எண்ணத்தைப்பாரு, எண்ணம் பார்க்க முடிஞ்சுன்னா எண்ணத்தைப்பாரு,
இல்லாட்டி எண்ணமாவே போயிருந்தேன்னா எண்ணமாவே போகட்டும், என்னைக்கோ நிற்கணும் அது, கரெக்டா? என்னைக்கோ வந்து அலை ஓயணும், புரியுதா? பார்க்கறவனுக்கு முன்னாடி, பார்க்கறவனுடைய தாபத்துக்கு முன்னாடி எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்க முடியாது, புரியுதா? நிந்துரும். உணர்ச்சிகள் ஓடிக்கொண்டே இருக்க முடியாது, அதுவும் நிந்துரும். கவனங்களும் தனி நாட்டங்களும் இருக்க முடியாது, அதுவும் நிந்துரும். நின்று தானே மெய்ப்பொருளாகவே இருப்பேன். நீ ஒன்றுமே வேணும் வேணாம், அப்படியே தண்ணியை விடு, அது தானாக செட்டில் ஆகிடும் டஸ்டெல்லாம். அதை போல இது வந்து அஞ்சு கோஷங்களையும் வந்து அப்பேற்பட்ட பவர், இது பவரான பவர். ஏன்னா இது உண்மை பொருளை நோக்கிய கிளியர் கட்டு இது. அதில் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை மிள்ளிர ஆரம்பிக்கும். காத்தாலேருந்து என்ன, நீ உள்ளதான் கிளியராக இருக்கியப்பா, உனக்கு தெரிஞ்சு போச்சே, சூக்குமங்கள் எல்லாம் வந்து அருவ சக்திகள், இந்த விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாது, எந்த யோகா மாஸ்டராலையும் இதெல்லாம் பிடிச்சி கொடுக்க முடியாது, எந்த ஆசனா சொல்லி கொடுக்குறவாரலையும் பண்ணி கொடுக்க முடியாது, பிராணாயமா சொல்லி கொடுக்குறவாரலையும் பண்ணி கொடுக்க முடியாது, குண்டலினி ஆத்து ஈத்து எல்லா விதமான எப்பேற்பட்ட டைட்டிலை போடு, நீ பண்ணுறவனாக இருக்கிறவனை ரிமூவே பண்ண முடியாது இவைகளால், பொறுமா. அதை செய்பவனை அவராலும் பண்ண முடியாது, அவனாலும் பண்ணிக்க முடியாது. இது பேர் விழிப்பு நிலை ஆன்மீகம்னு பேர். இது ஆன்மீகமே இல்லை, இதை விட நீ பேசாமல் இங்கே வியாபாரத்தில் பணப்பேயா அலையலாம், பொறுமா. இவங்க அதனுடைய உச்சத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபிசிக்கலாக வந்து தேவர்களை சிறை மீட்கிறாங்க, சிறைப்பிடிக்கிறாங்க, பஞ்சபூதங்களை அடக்கிறாங்க. சூரியனை நில்லுன்னா உதிக்காது, யாரு இவன் சொன்னா, இரண்ய கசிப்பு சொன்னால் உதிக்காது. ஏய் எக்ஸ்டெண்ட் பண்ணு, என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணும், பூமி கொஞ்ச நேரம் ஹால்ட் பண்ணு, காற்று வருண பவான் பேசாமல் இரு அப்படின்னா அவர் காற்று சுற்றக்கூடாது. அப்படி பூலோகம் எல்லா லோகம், அது பூலோகம்னு என்ன அர்த்தம், மேனிஃபெஸ்டட் காஸ்மாஸ், பிரம்மாண்டம், வெறும் பூமி மத்திரம் இல்லை. இவங்க சொல்கிற கதை எல்லாமே வெறும் பூமி மத்திரம் இல்லை, ஈரேழு லோகங்களை அவங்க ஆள்றாங்க ராட்சசர்கள். ஆனாலும் உற்பத்தி பண்ணப்பட்ட அகந்தா அகந்தா தான், அது வந்து அதுக்கு கண்ணே கிடையாது, அது குருடன். அந்த குருடனுக்கு, குருடன் என்ன பண்ணுறான், தன்கிட்ட சக்திகள் இருக்கா மாதிரி, எண்ணங்கள் மூலமாக சக்தி இருக்கா மாதிரி நினைக்கிறான், உணர்ச்சிகள் மூலமாக சக்தி இருக்கா மாதிரி நினைக்கிறான், அப்புறம் கவனங்கள் பாவங்கள் மூலமாக சக்தி இருக்கா மாதிரி நினைக்கிறான் உள்ளுக்குள்ள, புரியுதுங்களா? அதெல்லாம் கூட இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம சும்மா இருந்துறோம். பார்த்துடு, உனக்கு நீயே பார்த்தாதான், என்ன நீ தான் மெய்ப்பொருளே, அதை நான் வெளியில் போட்டு ஒரு போர்டை போட்டு போர்டை போட்டு உள்ள போற தன்மையை தான் நான் விளக்க முடியுமே தவிர, அந்த போர்டில் இல்லை, பகல் பொழுதுலையும் இல்லை, ஏதோ உடம்பால் நீ பண்ணுற ஆசனாலையும் இல்லை, தியானத்துலையும் இல்லை, அதையே நான் போர்டை போட்டு உள்ளே என்ன நடந்துட்டு இருக்குன்றத சொல்கிறேன். உள்ளே நடந்து என்ன நடந்துட்டு இருக்குன்றதை சொன்னவங்களும் கிடையாது, சொல்ல போகிறவங்களும் கிடையாது. முடிக்கிறோம் நம்ம, முடியுது இங்கே, கிளையாராக முடியுது. அப்படி வந்து பிரம்மா கிட்ட கேட்குறான், பிரம்மா அப்படியே அவருக்கு போலோ இந்த உற்பத்தி பண்ணப்பட்டதனுடைய சயின்ஸினுடைய வித்தகர் அவர், அது பிரகாரம் நீ சாக முடியாதுப்பா, ஒரு ஒரு சிங்கமாகவும் ஒரு மனிதனாகவும் ஒரு உரு வராது, என்னோட சிருஷ்டியில நான் பண்ணல, பொறுமா. எக்ஸாக்டா வந்து சூரியனும் இல்லை, நீ நீ உடல் இருக்கிற இடத்துல, அட் த சேம் டைம் வந்து இருட்டும் ஆரம்பிக்கல, இது மாதிரியான ஒரு பொழுது, அது வந்து என்னோடது இல்லை, அந்த மாதிரியான ஒரு பொழுது தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அப்புறம் எந்த விதமான ஆயுதங்களும் கிடையாது, நகமே, வீட்டுக்கு உள்ளேயும் கிடையாது, வீட்டுக்கு வெளியிலையும் கிடையாது, வாசப்படியில எல்லாம் நுணுக்கமான எக்ஸப்ஷன்ஸ் பிசிக்கலுக்கே, பொறுமை. பிசிக்கலாக போ அவன் அவனை வந்து வதம் பண்ணுறதுக்கு அதே பரம்பொருள் நரசிம்ம அவதாரமாக வந்து பண்ணுற விதத்துலேயே. அப்புறம் எங்கேருந்து வருது, தூணுலேருந்து வருது. ஒரு ஸ்தூல பொருள் எப்படி உயிர் பொருளாக மாற முடியும், தூணை நெடுக உடைச்சிக்கிட்டு அதனால தான் அகந்தை வந்து எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓயாமல் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சாயந்தரம் எப்படி ஃபங்க்ஷனை நடத்தலாம், நாளைக்கு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், நாளைக்கு எப்படி பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு ப்ரெசன்ட் பண்ணலாம், நாளைக்கு பரீட்சை எப்படி எழுதலாம், நாளை வாழ்க்கையை எப்படி கவனிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் இங்கே ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
இது பேர் தான் அகந்த. அட்வான்ஸா என்ன பாதுகாப்பு உணர்ச்சி, ஏன்னா நானை வந்து நான் வந்து எதுலேயும் சிக்கிக்கக்கூடாது, ஏன்னா அது மறைஞ்சி மறைஞ்சி அதுக்கு வந்து நேரடியாக அது வாழ முடியாது. அதுதான் உடம்புன்ற போர்வை போத்திக்கிட்டு வருது, சரிங்களா? உடம்புன்ற போர்வையை மேலே போத்திக்கிட்டு வருது. அதனால தான் இங்கே பிறவிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அடியார்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வயசு கணக்குலேயும் பார்க்க மாட்டாங்க, இது பிறந்த குழந்தைன்னு நினைக்க மாட்டாங்க. பிறந்த குழந்தையிலையும் ஒரு பிரகலாதன் பிறக்கிறான்னா பிரகலாதன் ஐயோ இது தெய்வமே வருந்திருக்கு, ஒரு ரமணர் பிறந்திருக்கன்னா ரமணர்ன்றது ஒரு பெரிய பொருள் அப்படின்றது வந்து சத்துக்களுக்கு மாத்திரம் உணர்த்திடுவார் பரம்பொருள். சத்துக்களுக்கு மாத்திரம், உலகத்தில் இருக்கிற சத்துக்கள் அத்தனை பேருக்கும் அது தெரிஞ்சிடும். அதனால தானே எங்கேயோ யார் யாரோ தீவிரமான சாதகர்களுக்கெல்லாம் வந்து ஏதோ வந்து அவரை பார்த்ததும் கிடையாது, ஃபோட்டோவும் கிடையாது அந்த காலத்தில். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ரமணர் வந்து காட்சி கொடுக்குறாரு, பொறுமா மனத்தில் கனவுல காட்சி கொடுத்து வரவழைக்கிறார் திருவண்ணாமலைக்கு. நாங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவையும் பார்த்ததில்லை எங்கள் கண்ட்ரியில், எங்கள் கண்ட்ரியில் நீங்கன்றது கிடையவே கிடையாது, இந்தியாவே கிடையாது அப்படின்னு பெருவிலேருந்து வந்திருந்த ஒரு வயசான தம்பதிகள் சொல்கிறாங்க. அப்போ பகவான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க தங்கியிருக்கும்பொழுது அப்புறம் மூணு நாள் கழிச்சு சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய ஏரி இருக்குல்ல, அங்கே தானே வாக்கிங் போவீங்க ரெண்டு பேரும், அந்த ஒரு மரம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு பெஞ்ச் இருக்கும், அந்த ஏரியை பார்த்து ஈவினிங்கில் உட்காருவீங்களான்னு கேட்குறாரு. ஆடி போகிறாங்க அவங்க, ஏன்னா பகவான் எங்கேயும் போனது கிடையாது திருவண்ணாமலை விட்டு. என்ன ஞான ஃபீல்டுன்றது வந்து தேசத்தை கடந்தது, காலத்தை கடந்தது, எல்லாத்தையும் கடந்தது. இந்த நிலைகள் தோன்றியுள்ள இவைகள் படுற அவஸ்தைகளை கடந்த ஒரு நிலை வந்து அந்த நிலை. எல்லா கேரண்டியும் வாங்கிக்கிறான், எல்லா கேரண்டியும் வாங்கின அந்த இதில் அதனுடைய பர்பஸே என்ன, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறான், வரம் வாங்கிடுறான். ஸோ இந்த மாதிரிலாம் இவ்வளோ கண்டிஷன்ஸுக்கு வந்து எனக்கு தெரியும், இந்த கண்டிஷன்ஸில் நீ சாக மாட்டப்பா, அவ்வளோதான்ப்பா, இவ்வளோதான் கொடுக்கலாம், ஒரே அடியாக நீ வந்து இறக்கவே இறக்க முடியாது அப்படின்லாம் நான் கொடுக்கறதுக்கு எனக்கே பவர் கிடையாது, கொடுத்தா அது வேஸ்ட் ஆகிடும். அதனால நீ பண்ண தவத்துக்கு எதாவது வாங்கிப்போ அப்படின்னு சரி கண்டிஷன்ஸோடு கூடு, கண்டிஷன்ஸோடு கொடுத்தா ஆமாம். அப்போ வந்து ஒரு ஈட்டி வந்து கொல்லாது அவனை, எவ்வளோ குத்தினாலும் கொல்லாது, ஒரு கத்தி கொல்லாது, ஒரு புல்லட்டு கொல்லாது, ஒரு டேங்கில் வச்சு இடித்தாலும் மிசைலே வச்சு தகர்த்தாலும் கொல்லாது இந்த காலத்து விஞ்ஞான பிரகாரம். இப்படியெல்லாம் தான் வாங்கிக்கிறான், இப்படியெல்லாம் வந்து அவனுக்கு கிராண்டடு. ஆனால் இதெல்லாம் கடந்து வேறு விதமாக இல்லை நடக்குது. இதெல்லாமே எதுக்கு பண்ணுது, அது இந்த உடல் தான் வந்து உண்மையானது, இந்த உடலில் மாத்திரம் எல்லா விதமான கொடூரங்களையும் இது தாங்கி அதுக்கு மேலேயும் இது உயிர் போகலைன்னா போகாது. அந்த கேரண்டி நம்ம வாங்கிட்டோம்னா இப்போ வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் தேட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வெறி கொண்டு யார, விஷ்ணுவை தேட ஆரம்பிக்கிறான், எனக்கு இதுக்கு மேலே எதிரி யார் இருக்கக்கூடும். ஸோ தேவர்கள் எல்லாம் அடங்கி சிறப்பிடிச்சு வச்சுருக்கான், எல்லாரும் அவங்க வீட்டு வேலை பண்ணுறாங்க. இந்த தேவேந்திரன்லேருந்து யம தர்மராஜன் வரைக்கும் வீட்டு வேலைலாம் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு யாரா பாசுன்னு கேட்குறான், அவங்க பெபன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா பரம்பொருளை அவங்களால் காமிக்க முடியாது, ஆன்மப்பொருளை. அவங்களும் வந்து ஜென்ரல் மேனேஜர் டெத்து, ஜென்ரல் மேனேஜர் காற்று, ஜென்ரல் மேனேஜர் நீர், அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியாது, அந்த தத்துவத்துக்கு அந்த தத்துவமே தெரியாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷயத்தில் விஷயமே இல்லை, அதை கூட உணர முடியாது நம்மளால், எதுவுமே இங்கே உணர முடியாது. இப்படி இருக்கிற அந்த இதில் வந்து கடைசியாக என்ன பண்ணுறான், தேடுறான். ஆனால் அவன் தேடும்படியாக வைக்காமையே என்ன நடக்குது, அதுவே வந்து பிள்ளையாக வருது. பிள்ளையாக வந்து ஓயாமல் வந்து என்ன பண்ணுறது, அவனுக்கு எதிரி மாதிரி உலகத்துலேயே அவனுக்கு எதிரியாக இருந்தது யார், பிரகலாதன் தான். உன் பேரை மொத்தம் நான் சொல்ல மாட்டேன், அவர் பேரை தான் சொல்லுவேன். நீ உலகத்தையே உன் கொடை கீழே கொண்டு வந்துடலாம், உன்னுடைய ராட்சசத்தனத்து மூலமாக உன்னை கடவுள்னு எல்லா கோவில்லையும் நிர்மாணிக்கிறான், பூஜை பண்ண வைக்கிறான், எல்லாம் பண்ண வைக்கிறான். எல்லாம் பண்ண வச்சாலும் வந்து நீ கிடையாது, அது வேற தெளிவாக இருக்கான். உலகமே பயப்படுது, தேவேந்திரன் பயப்படுறான், யமதர்மராஜா வந்து என்ன தான் வணங்குறான், என்கிட்ட வந்து தினம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி பயப்படலன்னு கேட்டால், இது கிடையாதுப்பா, இது கிடையாது, இங்கேயே கிடையாதுப்பா
அப்படின்றது எல்லா சோதனையும் பண்ணுறான், எல்லா சோதனைக்கும் அவனுக்கே இது பண்ண முடியல. அதனால தான் இந்த பாட்டில் கூட பகவான் ரமண மகரிஷி அந்த பாட்டை அதுக்கு தான் சொல்லி அந்த கதையை நான் கொண்டு வந்தேன். உருப்பற்றி உண்டாகும், உருப்பற்றி நிற்கும், உருப்பற்றி உண்டு மிக ஓங்கும், செழிச்சு வளருங்க. நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு வச்சுங்களேன், உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அகந்தையும் வீக்காக இருக்கும். ஏன்னா உடம்பாவே தானே இருக்கு அகந்தை, ரொம்ப வீக்காக அப்படியே இருக்கும். கொஞ்சம் தெம்பு கொடுத்துட்டோம், ஃபஸ்ட்டு சுத்தலாமான்னு ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கிற ஆசைகள் எல்லாம் இப்படி தீர்த்துக்கலாம். இப்போ தான் டாக்டர் சுகர் இல்லைன்ட்டார, கொண்டு வா மைசூர் பாக்கு, போய் யாருக்கும் தெரியாமல் போய் போய் முதல்ல போய் சாப்பிட்டு வரும். தனியாக தனிமை அப்படியே தான் அது, அதுதான் அந்த தனிமையை பற்றுதல் இல்லை, அதுவும் உருப்பற்றுதல் தான். புரியுதா? யாருக்கும் தெரியல, நம்ம தன்னா போகிறேன், தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க யாரும் இல்லை இந்த ஊரில் வந்து, நம்ம மைசூர் பாக்கு நல்லா சாப்பிடலாம், உட்டா மாட்டாங்கடா அப்படின்னு இறங்கினோன்னு அந்த தனிமை கூட உருவு தான். உருப்பற்றி உண்டாகும், உருப்பற்றி நிற்கும், உருப்பற்றி உண்டு மிக ஓங்கும், உருவிட்டு உருப்பற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும். பியூட்டி அதுதான், பகவானோட பியூட்டி அதுதாங்க, தேடினால் தான் ஓட்டம் பிடிக்கும். தனக்கென உருவற்ற பேய் அகந்தை ஓர்ன்றார், தேடினால் ஓட்டம் பிடிக்கும் உருவற்ற அகந்தை ஓர், அந்த அகந்த பின்னாடியே நில்லு. அவர் எண்ணத்து பின்னாடி நில்லுன்னு சொல்லலை, உணர்ச்சி பின்னாடி நில்லுன்னு சொல்லலை, பொருட்களை வாங்குறவன் பின்னாடி நில்லு எதுவுமே சொல்லலை அவர். நேர இது எல்லாம் வந்து இந்த உடம்பும் சரி, அதுக்குள்ளே இருக்கிற மனத்தில் இருக்கிற சக்திகளும் சரி, நினைப்புகளும் சரி, சுட்டறிவு திறமைகள்லாம் இருக்குல்ல, எல்லா திறமைகளும் இருக்குல்ல, படிப்பு திறமை, படிப்புனால இந்த உலகத்தை அப்படியே சும்மா அசைச்சு தள்ளுற திறமை, பேச்சுனால அப்படின்னு எல்லா திறமைகளையும் வந்து தன்னுடையதாக வச்சுட்டுருக்கிற ஒரு பாவம் இருக்குது. அந்த பாவத்தை மாத்திரம் அதை பார்த்து என்ன, அவனை கொன்று என்ன போகிறோம், ஒரு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி பயங்கரமான அரக்கன்னு வச்சுங்க, இப்போது இரண்யகசிபுவை கொன்னுட்டா முடிஞ்சு போச்சா இல்லையா, அதுக்கப்புறம் ஓ மந்திரி எல்லாம் கொல்லணுமா கேட்குறேன், சேனாதிபதி போய் தனியாக ஃபைட் பண்ணணுமா? ஸோ நேர அரக்கனை கொன்னுட்டா இங்கே ஒரு சாதகம் வேண்டாம். ஆனால் உணராதவன் என்ன பண்ணுவான், எல்லா லெவல்லையும் அனுப்பான், முக்கியமாக பொருள் லெவல்லையும் ஆரம்பிச்சிருவான், அவனும் மாட்டிப்பான், எல்லாரையும் மாட்ட வைப்பான், அவனும் நிறைய சாதனங்களை தனக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்படித்தானே போகணும் அப்படித்தானே போகணும்னு அவனை அசியும் பண்ணிப்பான், எப்படியும் போக வேண்டாம், இறைவன் ஆட்கொண்டா அது தானே நடக்கும். அதுக்கு தான் பெரிய அமைதி வேணும், உள்ளே உட்கார்றது வேணும், நம்ம பண்ண வேண்டியது என்னங்க, அப்படியே ஆனந்தமாக நாளும் பொழுதும் உள்ள இருந்து 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 என்ன உணர்ந்தவங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க, அவ்வளோதான், உள்ளன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு, அது ஆக்சுவலாக உடம்பை கடந்த வெளி உடம்புனால வெளி உள்ளுன்னு சொல்கிறோம், அந்த மாதிரியான உள்ளு கிடையாது இது. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த சகஜத்தன்மை, உடம்புல இருந்தாலும் காரியம் பண்ணாலும் காரியம் பண்ணலன்னாலும் கவனம் வந்து அந்த மெய்ப்பொருள் வந்து நம்மளை விட்டு அகலாது பிரியாது, அதுதான் வந்து உன்னதமான நிலை, அதுதான் முக்தி சோகமே. அதில் வந்து அஞ்சு கோஷங்களும் வந்து நல்லா வந்து ஒளி பெறும். பகவான் வந்து அதுக்கு ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு, இந்த பாட்டை பார்ப்போம், அனுபந்தத்தில் வருது. உள்ளது நாற்பது அனுபந்தம், தத்துவம் கண்டவர்க்கு தாமே வளரும் ஒளி, புத்தி வலுவும் வசந்தம் போந்ததுமே. இத்தரையில் தாறு அழகாதி சகல குணங்களும் சேர விளங்கல் என தேர் அப்படின்றார். இது வந்து உள்ளது நாற்பது அனுபந்தம் 29வது செய்யுள், உள்ளது நாற்பது அனுபந்தம் பகவானுடைய இது என்ன சொல்றாருன்னா, தத்துவம் கண்டவர்களுக்கு என்ன தத்துவம், இதுதான் தத்துவம், ஒரு பொருள் தான் இருக்கு,
இதுக்குள்ளேயும் ஊடுருவி நிற்குது. ப்ளஸ் விழிப்பு நிலையில் இந்த பிரம்மாண்டமாகவும் அதுதான் இருக்குது, கனவாகவும் அதுதான் இருக்குது. இது எதுக்கெல்லாம் அவஸ்தை, எந்த அவஸ்தைகளாக ஆட்படுதோ நீக்கமராக அது உள்ளெல்லாம் இருக்கிறது. அதுதான் எது மெய்ப்பொருள், பரம்பொருள். போக்குவரத்துன்றது கிடையாது, ஆதி நடு முடிவுன்றது கிடையாது, எதுவுமே கிடையாது. பூரணம், பூரண பொருள், ஆனால் முழு பொருள் இது கிடையாது. இது இல்லைன்னு முடித்தவங்களுக்கு அதுதான் தத்துவம் கண்டவர்கள். இது இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அது முழுமையாக தானாகவே அவங்களை சூழ்ந்து ஆட்கொள்ளும். அப்படி இருக்கிற அந்த தத்துவம் கண்டவர்களுக்கு தாமே வளரும் ஒளி, புத்தி வலுவும் வசந்தம் போன்றதுமே, ஞான தேஜஸும். ஞான தேஜஸ்னா என்ன? பேரறிவனுடைய தெய்வாம்சம் அப்படியே தொலைங்கிட்டு இருக்கும். ஞானம்னா என்ன? பெரிய நீக்க மர ஒரு அறிவு இருந்துட்டு, ஒரே ஒரே ஒரு ஒருமை இருந்துட்டு இருக்கு. அதுக்கு இரவு பகல் எதுவுமே கிடையாது, இரட்டைகளே கிடையாது. இரட்டைகள் எல்லாம் இரட்டைகளில் இரட்டைகளே இல்லை, விஷயத்தில் விஷயமே இல்லை, சூரியனில் சூரியனே இல்லை, இடைப்பட்ட நிலைகள்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி வந்து ஞான தேஜஸும் விகாசமான சுடர் விட்டு பிரகாசிக்கின்ற புத்தியும், ஏன்னா அந்த ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற புத்தி தான் ஆன்மாவை வந்து நேர், ஏன்னா பிரகாசிச்சுட்டு இருக்கு, உள்ள பிரகாசிப்பது எது அந்த புத்தியா? ஆன்மாவே, ஆன்மாவே. அவங்களுக்கு வழக்கமான உடல் சார்ந்த, பொருட்கள் சார்ந்த, இரட்டைகள் சார்ந்த, உணர்ச்சிகள் சார்ந்த, உணர்ச்சிகளை கடந்தவனுக்கு உணர்ச்சிக்குள்ள மாட்டின்ற புத்தி, உணர்ச்சிக்குள்ள மாட்டின்ற புத்தி எப்படி இருக்கும்? உணர்ச்சிக்குள்ள மாட்டின்றான்னா உடனே கும்பலா வந்து எண்ணங்கள் சூழ்ந்துருக்கோங்க, எப்ப பாரு குழப்பம் இருக்கும். இங்க வந்து விகாசம், விகாசம்னா தான் ஒளி, சுடர் விட்டு பிரகாசிக்கின்ற புத்தி, அது என்னது? ஆன்மாவே. அவங்களோட பார்வை வந்து நேர அந்த ஞான பார்வை. ஞான திருஷ்டினா இந்த திருஷ்டி கிடையாது, பொருள்களை பார்க்குற பார்வை இல்லை, பொருள்களை கடந்து மெய்ப்பொருளையே சகஜமாக பார்த்துட்டுருக்கிற ஒரு பார்வை. அதுதான் விகாசமான புத்தியும் புலம் பொருந்திய, பலம் பொருந்திய ஆற்றலும். பலம் பொருந்தி ஆன்ம பலம், வேற என்ன பலம்? ஆன்ம பலம்ன்றது என்னங்க? ஸ்பேஸுக்கு இல்லாத பலமா? ஸ்பேஸில் என்னென்ன எத்தனை நட்சத்திரம் ஒன்றுத்தோட ஒன்று இடிச்சுக்கிட்டோம், எத்தனை ஏரிகர்கள் மோதட்டும், எவ்வளோ போகம் நடக்கட்டும், அதுக்கு என்ன, அது அசைவு இருக்கா அதுக்கு? அது மாதிரி பலம் பொருந்திய ஆற்றலும் மற்றெல்லா செல்வங்களும் தத்துவம் கண்டவர்க்கு தாமே வளரும். தத்துவ தரிசனம் கண்ட ஞானிகளுக்கு முயற்சியின்றியே தமக்கு தாமே விருத்தி அடையும். முயற்சி வேண்டாம், முயற்சின்றது முயற்சிப்பவனை குறிச்சிட்டு இருக்கு. ஸோ முயற்சிப்பவன் அங்கே இருக்கவே மாட்டான், ஏன்னா தத்துவம் தான் அங்கே பிரதானமாக இருக்கு, மெய்ப்பொருளே பிரதானமாக இருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இது வந்து சர்வ விதமான மங்களங்களும் செல்வங்களும் தமக்குத்தாமே தானாகவே பெருகும். தத்துவம் தரிசனம் கண்ட ஞானிகளுக்கு முயற்சியின்றி தமக்குத்தாமே விருத்தி அடையும். எப்படி வசந்த காலம் வந்தவுடனே பூமியில் உள்ள விருட்சங்களுக்கு, மரங்களுக்கு அழகும் பசுமையும் தழைத்தோங்கும், வளர்ச்சி முதலிய எல்லா குணங்களும் ஒன்று சேர்ந்து விசேடமாய் பிரகாசிப்பது போல. எப்போ வசந்த காலம் வந்ததுன்னா எல்லாம் வந்து பூத்து குலுங்கி காய்களும் கனிகளும் எல்லாமா பசுமையான பசுமையாக எப்படி இருக்கோ அதை போல் வந்து அஞ்சு கோஷங்களில் கூட, அதுதான் அங்கே கவனிக்க வேண்டியது, புரியுதுங்களா? அதுதான் வந்து அவங்களுடைய சந்நிதின்றது அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பொருந்தியதாகும். அகந்தையின் அழிவே தத்துவ தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. பொறுமா, தனி இருப்பு, தனியாக ஒரு வீரியம் கொண்ட ஒரு எண்ணம், நான் மூலமாக வீரியம் கொண்ட எண்ணம் இருக்காது. நான்னால தான் வீரியம். விதவிதமாக கேள்வி வருது, என்ன கேட்பாங்க? அது வந்து எண்ணங்களை பார்த்துட்டே இருக்கணுமா, அது பேர் தான் வந்து சும்மா இருக்கிறதா, உணர்ச்சிகளை பார்த்துட்டே இருக்கிறது சும்மா இருக்கிறதா, கவனமாக இருக்கிறது சும்மா இருக்கிறதா அப்படின்னு, எதுவாக இருக்கிறதும் சும்மா இருக்கிறது இல்லை, புரியுதா? எதுவாகவோ இருந்தால் அந்த எதுவாகவோ இருப்பவன் தான் அகந்தை.
அதனால தான் 24/7 பண்ணணும். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கோசரம் 1 hour சொல்கிறேன். இதை முதல்ல கேட்குறவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு கண்ணை திறந்துட்டு இரு, கண்ணை மூடிக்கிட்டு இரு, ஜஸ்ட்டு எழுந்த உடனே அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கும். படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, ராத்திரி படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்கார். ஏன்னா வந்து நீ உன்னோட நீ உட்கார்ந்தேன்னா உன்னோட என்ன நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நான்ன்றது இந்த உடல் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த உடலோட தான் நம்ம உட்கார்ற மாதிரி நினச்சிக்க போகிறோம். அப்படி உட்காந்துன்னா உட்காந்துட்டு உள்ளே தான் பார்க்க போகிறோம் சொல்கிறோம். உள்ளே வந்து என்ன நடக்குதோ அதை தான் பார்க்க போகிறோம், வெளில நடக்கிறத பார்க்க போகிறதில்ல. அதனால தான் வெளில வந்து ஒரு பெரிய அண்டாவே உருளுட்டுமே, கேட்கக்கூடாது, உள்ளே சத்தம் கேட்கக்கூடாது, அவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கணும். புரியுதா? அந்த ஒரு மணி நேரம் அதுக்கு தான் கிளியராக சும்மா இருன்னு சொல்கிறது. புரியுதா? அது வந்து பௌதீக சத்தம், ஒரு பொருள் விழுந்ததுனால ஏற்பட்ட சத்தம், ஒரு அண்டா டமாலும் விழுந்தது அதனால ஏற்பட்ட சத்தம். ஆனால் இப்படி கூட இருக்க விடமாட்டாங்க குடும்ப உறவுகள் வந்து. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, உடனே வந்து எங்கேயோ கிளம்பிட போகிறாங்கன்னு நினச்சிப்பாங்க. எல்லாத்துக்கும் பயம் அகந்தைக்கு. புரியுதா? மனத்துக்கு எல்லாத்துக்கும் பயம், உட்கார்ந்தாலும் பயம், ஆன்மீகமாக இல்லைனாலும் பயம். ஸோ அவங்க நினைக்கிற ஆன்மீகத்தில் இருக்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி, இவங்க நினைக்கிற ஆன்மீகத்தில் அவங்க பண்ணணும், அவங்க நினைக்கிற ஆன்மீகத்தில் இவங்க பண்ணணும் அப்படின்னு ஆணும் பெண்ணும் ஒத்தருக்கு ஒத்தர் என்னமோ ஆன்மீகத்தை பற்றி. ஏன்னா இந்த உலகம் வந்து அப்படி வந்திருக்கு, இந்த உலகத்தில் நடக்கிற ஆன்மீகம் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கு. அதனால தான் அதுலேருந்து கூட பிரியாதீங்கன்னு நான் சொல்கிறேன். முடிஞ்சவங்க பண்ணுங்க, முடியாதவங்க வந்து உங்களுக்கு ஏதோ தருணங்கள் இருக்கும்ல, அப்போ எங்க ஆஃபீஸ் கிட்ட போய் பண்ணுங்க. ஆஃபீஸில் பக்கத்தில் போய் எங்கேயாவது போய் பண்ணுங்க. வீட்டில் அறவே மனைவி வந்து அனுமதிக்கிறதே இல்லை, இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு ஞான மார்க்கம் அது இதெல்லாம் அனுமதிக்கலைன்னா சண்டையை வளர்த்துக்காதீங்க. என்ன மாதிரி கரெக்டா அடியேன் வந்த கதையும் அதுதான். அந்த மாதிரி வந்து இங்கே வந்து அதில் போய் விரயமாயிடக்கூடாது. வீட்டுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணணும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஒரு வீட்டில் வந்து பெண் வந்து இந்த மாதிரி பாங்கில் இருக்கலாம், அப்போ ஆண் தடை பண்ணுவான், எப்போ பாரு வந்து பெரிய தவசி மாதிரி இருக்கா, பெரிய ரிஷி மாதிரி என்னவோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ஆண் இது பண்ணுவான். அவங்களுக்கெல்லாம் லௌகீகமாக இருக்கிறதுன்னு ஒன்று இந்த மாதிரிலாம் இருக்கிறதுன்னா ஒரு பயம் வரும், நானுக்கு பயம் வருது. சரிதா? எங்கே கொண்டாட்டி விட்டுட்டு போயிடுவாளோ, அந்த மாதிரி வேற நடக்குது இங்கே ஆன்மீகம். புரியுதா? அது வேற ஒரு பிரச்சனை. முதல்ல என்ன பண்ணிடுவான், குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிடுவான். நீங்க கிளம்பி வாங்க விட்டுட்டு வாங்கன்னு விடுவாங்க. இப்படி பிறப்பை கொடுக்குறாங்க, பிரச்சனையை இன்னும் மல்டிப்ளை பண்றாங்க. இது முடிவு கிடையாது, முடிவு கிடையாது. அப்படி கிளம்பி போகிறவங்களுக்கும் அது முடிவு கிடையாது. உள்ளே நடக்க வேண்டியதை போய் வெளியில் போய், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க முடியாது. இன்னொன்று வந்து வெளி உள்ளெல்லாம் திருப்பி வந்து இதையே வந்து இந்த ஆன்மீகம் அப்படி பண்ணதுனால வந்த என்ன பிரச்சனை. புரியுதுங்களா? கண்ணை மூடி பண்ணணும், கண்ணை மூடி பண்ணணும், தியானம் பண்ணணும், தியானம் பண்ணணும். நம்ம தியானமே பண்ண சொல்ல, நம்ம வந்து உள்ளே பார்க்க சொல்கிறோம். அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன ஆகணும், வீட்டில் பண்ண முடியலையா வெளில பண்ணு, சச்சங்கம் வீட்டில் கேட்க முடியலையா, நிறைய பேருக்கு சச்சங்கமே கேட்க முடியல. சச்சங்கங்களை எப்போ பாரு கேட்டுட்ருக்காங்க, சச்சங்கம் வேற என்னத்தை தான் கேட்குது, எப்படி தான் வாழறது, எதுவோ வாழணும் இல்லை. அந்த கதியை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க அதை கேட்குறாங்க. நம்ம வந்து மற்றவர்களுடைய இதில் வந்து குறுக்கிடவே மாட்டோம், யார் வேணால் என்ன வேணால் பண்ணட்டும். குடும்பத்தில் கூட சொல்கிறேன், நம்மளுக்கும் நம்மளுடைய பூரண சுதந்திரத்தை நம்ம காத்துக்கணும். அதனால வந்து உங்களுக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ, எல்லா வேலைகள்லாம் முடிச்ச பிறகு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எல்லாரும் காத்தால தான் உட்காரணுன்ற அவசியம் இல்லை, எல்லாரும் நாத்து தான் உட்காரணும். பண்ண வேண்டியதனுடைய கிரக்ஸை வந்து வாங்கிக்கங்க, அப்புறம் 24 மணி நேரத்தையும் அதை வந்து செலுத்துங்க, செல்லுபடி பண்ணுங்க. உள்ள அமைதி காக்காகலமே, என்ன கமெண்ட் வரட்டும், கணவன் மனைவியை கமெண்ட் அடிக்கட்டும், மனைவி கமெண்ட். ஏன்னா இங்கே வந்து வேற விஷயம் இல்லைன்னா மனம் என்னவோ விஷயங்களை போட்டு எடுத்து 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 பேசும், சண்டை போடும், பிரச்சனை பண்ணும். எது பண்ணாலும் வந்து அதை சகிச்சுக்குங்க. சகிச்சுக்கிறதுனா என்ன, எல்லாருக்கும் எல்லா உரிமை இருக்குது, திட்டட்டும்.
என்ன வேணா பெய்யட்டும், என்ன வேணா நடக்கட்டும். அதனால வந்து இது வந்து நீங்க உள்ள போயிட்டு இருக்கீங்க, வேற வழி இல்லை. இந்த பிரபஞ்சத்துல வேற வழி கிடையாது. இருக்கு, அங்க போனா அவன் கெடுத்துறான். புரியுதுங்களா? அவன் கிளியரா வந்து பல எதிர்பார்ப்புகளோட உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற உபதேசம் பண்றவன், நான் உபதேசம் பண்றவன், நான் உனக்கு ஏதோ கொடுக்குறேன், நீ ஏதோ எங்கிட்டேருந்து பெறுகின்றாய். புரியுதா? நீ எதிர்பார்த்து வந்திருக்கிறா, என்கிட்ட நிம்மதி எதிர்பார்த்து வந்திருக்கேன், உன்னுடைய திறமைகள்லாம் மில்லுறணும்ட்டு என்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் கிளியரா டீல் செட் பண்ணியிருக்கார், ஃபீஸ் செட் பண்ணியிருக்கார், ஆர்கனைசேஷன் நடத்துறார். படிப்புக்கெல்லாம் ஆர்கனைசேஷன் நடத்தலாம், ஏதாவது கலைகளுக்கெல்லாம் ஆர்கனைசேஷன் நடத்தலாம், எல்லாத்துக்கும் நடத்தலாம், பொருட்களுக்கு நடத்தலாம். பொருட்கள்லாம் வியாபார ஸ்தலம். இப்போ வந்து உள்ளெல்லாம் பண்ணுறதெல்லாம் டெக்னிக் ஆகிப்போச்சு. டெக்னிக்னால் ஒரு வழிமுறைன்றதுல தான் நம்ம கூட யூஸ் பண்ணோம். ஆனால் அந்த வழிமுறையில் கூட பார்த்தீங்கன்னா உள்ளே நடக்கிற மெடிடேஷன் டெக்னிக் ஒன்றுன்னு போட்டேன். ஏன் போட்டேன்னா அது ஆரம்பம், ஆரம்ப காலத்தில் வந்து தியானம் பண்ணும்போது கூட அந்த மூச்சை உபயோகிச்சுக்கோ, ஒரு ஒரு இது கிடைக்கும், ஆஸ்வாசம் கிடைக்கும், கேப் கிடைக்கும். சும்மா பாருந்தான் சொன்னேன், மூச்சு பயிற்சின்னு சொல்லலை, ஆனால் பயிற்சியாகவே ஆக்குறாங்க. எல்லா முதிரைகளெல்லாம் பயிற்சி ஆக்குறாங்க. எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு மெனு கார்டு போட்டு நான் கொடுக்குறேன், நீ அதனால் பயனடைகிற, அப்புறம் சமுதாயத்தை நான் என்னவோ பண்ணுறேன், யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. சமுதாயத்தை அவங்க அவங்களா திருந்தினாதான் உண்டு, அவங்க அவங்களா அடங்கினாதான் உண்டு. தன் தலையில் இருக்கிற சிக்க தானாக தான் எடுக்கணும் இல்லையா? தங்கிட்ட நடக்கிற தவறுகளையும் தப்புகளையும் அவங்க அவங்க உள்ள திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த சும்மாயிரு. அதனால இதனுடைய பர்பஸ் என்ன? தனியாக வீரியம் கொண்டு எண்ணத்தில் எழுந்தாலும் சரி, உணர்ச்சியில் எழுந்தாலும் சரி, கவனத்தில் எழுந்தாலும் சரி, அத்தனையிலையும் அந்த வீரியம் கொண்ட பாவம்ன்றது அடியோடு ஆழ்ந்த வரக்கத்தில் இல்லை. அதனால தான் இதை கூட ஸ்பெஷல் ஆக்காதீங்க. கேளுங்க, கூட அழிச்சுக்கிட்டு வாங்க. இதை வந்து நம்ம விஞ்ஞானமாக்கலை, விஞ்ஞானமாக இருந்துக்கிட்டு இருக்க விஞ்ஞானத்தை இவங்க விஞ்ஞானமாக பண்ணாமல் ஆன்மீகத்தை என்னென்னவோ மர்மங்கள் நிறைந்தது, ரகசியங்கள் நிறைந்தது, மாயங்கள் நிறைந்தது. மாயங்கள் தான் அந்த மிஸ்டிக்னு வாங்க, புரியுதுங்களா? மிஸ்டிசிசம்னு வாங்க. இங்கே மிஸ்டரியே கிடையாது, மானம் வந்து ஒரு இல்லவே இல்லை. அதை மனிதன் தான் பார்க்க முடியும். ஒரு விலங்கு பார்க்கறதுக்கு அதுக்கு சக்தி கிடையாது. மனிதன் பெயர் கொடுத்தது இந்த மனத்தினால் தான் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவன் தான் பார்க்கணும். அப்பேற்பட்ட பார்க்க வேண்டிய மனுஷங்கிட்ட என்னமோ மிஸ்டரி இருக்கா மாதிரியும், மாயம் இருக்கா மாதிரியும், மர்மம் இருக்கா மாதிரியும், அதுக்கு அவர்கிட்ட வந்து நீ என்னத்தையோ ஒப்படைக்கிற மாதிரியும், நீ எதிர்பார்த்துட்டு வரா மாதிரியும் உணர்ந்தவங்க இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. மிஸ்டரியே இல்லைங்க, இல்லவே இல்லைங்க, பிரபஞ்சமே இல்லை. அதை சொல்ல மாட்டார் அவர், ஏன்னா அவர் உணரலை. பிரபஞ்சம்தான் காணல் நீர், மனத்தினால பிரபஞ்சம், மனம்தான் பிரபஞ்சமாக இருக்குது. ஆக்சுவலாக வெளியில் பிரபஞ்சம்னு ஒன்றுமே இல்லை, நம்ம உடம்புலே கூட வெளியில் இல்லை, நம்ம மனத்தில் இருக்குது இப்போவே விழிப்பு நிலையிலேயே. ஏன்னா நம்மளுடைய கற்பனை தான் நம்மளுடைய மனம், நானுடைய கற்பனை தான் நான், இவன் நான். இதை வந்து இப்போ வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, எனக்கு அலுப்பாக இருக்குது, எனக்கு செழிப்பாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு உணர்ச்சியாகவும் இருப்பது நான். அந்த நானே ஒரு காணல் நீர், அது ஒரு காணல் நீர். அந்த விஞ்ஞானத்தை நம்ம வந்து உலகத்துக்கே பிரித்து போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். மர்மமே கிடையாது. இந்த துணைக்கண்டத்தில், பாரத தேசத்தில், இந்தியாவில் அத்தனை ரிஷிகளும் வந்து ப்ரொஃபஸர்ஸ். இதில் இந்த இன்னர் சயின்ஸில் ஒரு வசிஷ்ட மகரிஷி வந்து ப்ரொஃபஸர், ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வாங்கினவர் அவர், உள்ள சயின்ஸில் உருமா குடும்பத்தோடு வாழ்ந்தவர்.
அவரை தான் இன்னைக்கு கூட கல்யாணத்தை மெட்டி போடும்போது அவரை காமிச்சு அருந்ததியும் வசிஷ்ட மகரிஷியும் காமிச்சு மெட்டி போடுவாங்க. அப்படின்னா இல்லறத்துக்கே ரிஷி தான் இது கொடுக்குறாரு. அவர் பிரிக்கிறவர் இல்லை, ஆனால் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பிரிக்கிறவங்க. புரியுதுங்களா? உன்னுடைய சுகம் வந்து ரொம்ப முக்கியம், அதை காத்துக்கிறதுக்கு நீ என்ன வேணால் பண்ணு அப்படின்னு எல்லாருக்கும் பொய் பொய்யான வழிகளெல்லாம் காமிக்கிறாங்க. உன்னோட சுகம் முக்கியம், அவனுடைய அவன் வந்து உன்னை துன்புறுத்துறான்னா அவன் முக்கியம் கிடையாது, அவ துன்புறுத்துறால அவன் முக்கியம் கிடையாது அப்படின்னு எல்லாம் நெடுக 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 உன்னோடது உன்னுடைய ஈகோ ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. நேரடியாக உன்னுடைய பேயாட்டம் போடுற ஈகோ ரொம்ப முக்கியம்ன்றாங்க. ஆனால் இந்த சயின்ஸ் வந்து அகந்தையை அழிக்கிற சயின்ஸ், பிரபஞ்சத்துக்கு அன்பு மலர்ற சயின்ஸ். இந்த பூமியில் மலர்ந்து தானே எல்லா இடத்துலையும் மலரும், பிரபஞ்சம் பூரா மலரும். மும்மாறி பொய்யும்னுவாங்களே மழை, அந்த மாதிரியான இது அற்புதங்கள்லாம் நடக்குது. அதனால தான் இது டிரான்ஸ்பரண்ட், ஓப்பன். ஓப்பனாக உணர்ச்சி பின்னாடி இருக்குது, என்ன இருக்குது இது, எண்ணத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது, கவனத்துக்கு பின்னாடி எங்கே இருக்குது, விழிப்பு நிலைனா என்ன, பிறந்தவன் யார், பிரபஞ்சன்றது காணல் நீர்ன்றது எப்படி, எப்படி காணல் நீர், எப்படி நானே பொய், இந்த அஞ்சு கோஷத்தில் வெளியில் தெரிகிற இதே கண்ணுக்கு இது இந்த தெரிகின்ற இந்த உடம்பு எப்படி பொய் அப்படின்றது ஒரு விஞ்ஞானம். இதில் மிஸ்டிசிசமே கிடையாது, மாயையே கிடையாது. அதை வந்து நம்ம அரிச்சுவடியிலேருந்து குழந்தைகளுக்கே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். 10 வயசு 12 வயசு பையன் வந்து ப்ரோக்ராமராக இருக்கான், அதை விட ஈஸியான ப்ரோக்ராம் இது, தன்னை பார்த்துட்டான்னா மெய்ப்பொருளை. அதனால நம்ம ஓப்பனாக கொடுக்க போகிறோம் இது. 12 வயசுலேருந்து எல்லாம் சயின்ஸ் 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 சயின்ஸ். உன்னோட எண்ணம் வந்து ஒரு சயின்ஸ், உன்னோடைய உணர்ச்சி ஒரு சயின்ஸ், 3 காலங்கள் வந்து இவைகளால் கட்டப்பட்ட ஒரு சயின்ஸு. ஆனால் உண்மையில் இல்லை, இந்த தேதி இல்லை, இந்த கிழமை இல்லை, இந்த க்ஷணம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பதட்டம் இல்லை. கரெக்டா? எங்கெங்க பொங்குது, உள்ளே தாங்க பொங்கிக்கிட்டு இருக்கேன், டைமை பார்த்து கம்பல்ஷனு. கரெக்டா? சீக்கிரம் பண்ணும், 5 நிமிஷத்தில் பண்ணும், 10 நிமிஷத்தில் பண்ணும், இந்த வருஷத்துக்குள்ளே சாதிச்சிடணும், நாளைக்கு முடியணும் அப்படின்றதுல என்ன? ஏன்னா எல்லாத்துக்கு பின்னாடியும் வந்து உடம்பு வந்து என்றைக்கோ போயிட போகுது அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து 5 கோஷங்களுக்குள்ளேயும் எப்போ பாரு நடுக்கும் பரபரப்பு. 5 கோஷங்களே என்ன, காலமே என்ன, தேசமே என்ன, பிரபஞ்சமே என்ன அப்படின்னு சொல்லும்போது எப்பேற்பட்ட சயின்ஸ் இது? ஆப்ஜெக்டிவ் சயின்சஸில் கூட இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கல. ஃபிசிக்கல் சயின்சஸில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க, அதெல்லாம் கற்றுக் கொடுக்கல. அப்பேற்பட்ட விஞ்ஞான யூனிவர்சிட்டியை வந்து நம்ம வந்து நிர்மாணிக்க போகிறோம், நடத்த போகிறோம். அதனால் இங்கே வந்து தகிடு தத்தம் கிடையாது, மாயா மாந்திரம் ஆண்டும் கிடையாது, டிரான்ஸ்பரண்ட். அதனால் ஃபஸ்ட்டு வந்து எல்லா முக்கியமாக மனித சமுதாயத்துக்கு ஃபஸ்ட்டு ஆஸ்வாசம், அப்பா ஒன்றும் ஒளிவு மறைவு இல்லைப்பா. அப்புறம் எந்த மதத்தையும் தொட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் மனித மனம் கொண்ட அத்தனை பேரும் வந்து ஆசுவாசப்படலாம். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இல்லை, ஃபஸ்ட்டு இவன் பொய்யன் அப்படின்ற அவங்கவுங்க உடம்பை வந்து அந்த பார்க்குற புத்தியை அந்நியப்படுத்தி, அந்த புத்திக்கு பின்னாடி இருக்கிற ஆன்ம பொருளை அந்நியப்படுத்தி அதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற அறுதியிட்டு இதை ஒரு இதுவாக எடுத்துக்கலாம், லட்சியமாக எடுத்துக்கலாம். அதுதான் தன்னை அறிதிலே மனித பிறவியின் லட்சியம்னு போட்டிருக்கோம். என்னங்க விஞ்ஞானத்தை விஞ்ஞானமாக தானே பார்க்கணும். அதனால தான் இங்கே இந்த பகவான் என்ன சொல்கிறது, அகந்தையின் அழிவே தத்துவ தரிசனம் என்று சொல்லப்படுகிறது, அதையே சர்வ சூன்யம் என்றும் கூறப்படுகிறது. ஞான அனுபவம் சூன்யம் என்று எண்ணுவது தவறு என்பதை உணர்த்துகிறார். புரியுதுங்களா? அப்போ வந்து உலகம் பொய்யினா அப்படின்னா, உலகம் பொய்யினா உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குற இந்த உடம்பாக வாழ்ந்துட்டுருக்கிற நான் பொய்னா, ஆமாம் உடம்பாக வாழ்ந்துட்டுருக்கிற நீ பொய், ஆனால் நீ உடம்பு கிடையாது. இந்த ஸ்தூலமாக தெரிகிற பௌதிக பிரதேசமும் பிரபஞ்சமும் உண்மை அல்ல, அது உன்னுடைய உணர்ச்சியினுடைய அகந்தை உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. அந்த அகந்தையே எங்கு தோன்றுகிறது அப்படின்றதை நீ வெளியிலே போய் தேடுவேன், உன் உடம்புல தான் தேடுவியா, உன் பிபியில் தேடுவியா,
இல்லாட்டி ஒன்று சுகர் ப்ராப்ளத்தில் தேடுவியா? இங்கே கிடையாதுப்பா. இதுவே வந்து எதனுடைய நிழலோ, எதனுடைய நிழல் பார்த்தா மனத்தினுடைய நிழல், அகந்தனுடைய நிழல். அகந்தை பதிச்சிக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோ ப்ரோக்ராமை ஆன் பண்ணுது, தப்புன்னு வீடியோ ஃபுல்லாக படம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து திடீர்னு கரண்ட் போச்சு, டிவி ஓடிக்கிட்டு இருந்தது, திடீர்னு கரண்ட் போச்சு, ரெண்டு மணி நேரம் கரண்ட் இல்லை, நீங்கள் டிவியை அணைக்க மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபேன் அணைக்க மறந்துட்டீங்க, டிவி அணைக்க மறந்துட்டீங்க, செட்டாப் பாக்ஸ் அணைக்க மறந்துட்டீங்க, எதையுமே அணைக்க முடியாது. திடீர்னு போச்சு, ரெண்டு மணி நேரம் கழிச்சு திடீர்னு பார்த்தா எல்லாம் ஓடுது. அந்த மாதிரி ஒரு பொய் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா எங்கேருந்து பவர் வருது? அந்த பவர் வந்து வர இடம் என்னது? அதுதான் உன்னுடைய உண்மையான சுரூபம். அதை உபதேசிக்க போகிறது தான் இந்த யூனிவர்சிட்டி. இதில் என்ன மாயம் இருக்கு? எப்படி ஆன் ஆறுது, எப்படி ஆஃப் ஆறுதுன்றது மட்டும் தெரிஞ்சா போறோம் இல்ல? எல்லா குழந்தைகள் முதற்கொண்டு உணர்ச்சியை வந்து உணர்ச்சியில கரெக்டா இருந்துட்டாங்கன்னா தவறு எப்படி நடக்கும், தப்பு எப்படி நடக்கும், சமுதாயம் எப்படி வந்து இதுவாகும்? அற்புதமா மிளிரும். அது வந்து ஞான அனுபவம். இது வந்து எங்கேயோ ஒரு பாழ் இடத்துல வந்து எல்லாரையும் போய் பாழுக்கு தான் தினம் தினம் தூக்கத்துல போயிட்டு இருக்கோமே, புரியுதா? தூக்கத்தை கோட்டை விட்டுட்டு தானே நம்ம எழுந்துக்கிறோம். தூக்கம்ன்றது ஒரு அற்புதமான உபதேசம் நடந்துட்டு இருக்கு, ஞான உபதேசம் நடந்துகிட்டு இருக்கு. எங்கேருந்தோ திடீர்னு நம்மளை ஆன் பண்ணப்படுகிறோம், வரோம். இன்றைய நாளை புதுசா நம்மளுக்கு கிடைச்சா மாதிரி நினச்சிக்குது நான், புரியுதா? உடனே வேட்டையாட பார்க்குது பணத்துல, சுகதுக்கங்கள்ல, இன்ப துன்பங்கள்ல, கரெக்டா? பட் உண்மை இல்லை, உண்மை இல்லை. தத்துவ தரிசனத்திற்கு முன்பிருந்த நிலையை விட ஞான அனுபவம் பெற்ற ஞானியின் புத்தி கூர்மையும் ஆற்றலும் தேஜஸும் எப்படி மேலும் சிறப்புடன் ஒளிர்கின்றன என்பதை அறிவிக்கிறார். தத்துவ தரிசனத்திற்கு, தத்துவ தரிசனத்துக்கு சாமானிய மனிதனாய் இருந்த ஒருவன் ஞான அனுபவம் அடைந்த பிறகு எண்ணிறந்த மக்களை தன்பால் ஈர்த்து தன் ஆத்ம ஞானத்தினாலே அவர்களை ஆட்கொண்டு உய்விக்கிறான். புரியுதுங்களா? நீங்க உணர்ந்தீங்கன்னா என்ன ஆறுது? அப்படியே உங்களோட பந்தப்பட்டவங்க, சொந்தப்பட்டவங்க, உங்களை அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் மறைமுகமாகவும் உங்களுடைய ஞான அனுபவம் போய் அவங்கள தாக்கும். பொறுமா, உங்களுக்கு எது தூரத்து நண்பர் இருக்கார், ஜவஹருக்கு தெரிஞ்ச தூரத்து நண்பர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்களை நினைச்சாலே உங்களுடைய ஞான அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய ஞான நிலை. அவருக்கு நீங்க ஞானம் அடைஞ்சது கூட தெரியாது, பொறுமா, ஆனா அது போய் தாக்கும். அதுதான் அங்க பியூட்டி. ஒருவன் வந்து ஞான அனுபவத்தினால மலர்றான்றது வந்து இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கே பெரிய ஒளி தரக்கூடிய ஒரு சிறப்பு. அதுதான் பகவான் இங்க வந்து அற்புதமா சொல்லுது. சகலமான பேர்களுக்கும் என்ன, அது உண்மை. இப்போ வந்து உங்களை வந்து இரட்டை உணர்ச்சிகள் வந்து தாக்கவே தாக்காது. உங்களை தாக்கலைன்னாலே நீங்கள் வந்து அந்த ஞான அனுபவம் வந்து மற்றவங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த க்ஷணத்தில் உங்க நினைச்சாங்கன்னாலே நல்லா நடக்கும். நேர இருந்தாங்கன்னா கேட்கவே வேண்டாம், அவங்களும் ஞான அனுபவமே அடைவார்கள். அப்பேற்பட்ட இது மேன்மை நடக்கிறதுன்னு சொல்கிறார். ஒரு 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 ஞானியினால, ஒரு ஞானத்தினால. சாமானிய மனிதனாக இருந்த ஒருவன் ஞான அனுபவம் அடைந்த பிறகு எண்ணிறந்த மக்களை தன்பால் ஈர்த்து தன் ஆத்ம ஞானத்தினாலே அவர்களை ஆட்கொண்டு உய்விக்கிறான். அவன் யாரையும் தன்னிடம் வாவென்று அழைக்காமலே பூ மலர்ந்ததும் மலர்ந்ததும் வண்டுகள் தானே வந்து தேனை உறிஞ்சுவது போல அவன் சந்நிதியில் அடியார்கள் மொய்த்து கொண்டு அவனை கண்ணால் பருகுகிறார்கள். தம் காலத்தில் தம்மோடு வாழ்ந்து வந்த பகவானின் வாழ்க்கையின் நடைமுறையே இதற்கு சான்றாகும். நம் காலத்தில், புரியுதுங்களா? அவங்க நடந்துட்டு இருக்கும்போது எழுதினவங்க, நம் காலத்தில் இது நடந்துகிட்டே இருக்கு. பகவானை வந்து வண்டுகள் வந்து பூவை மொய்க்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஈர்க்கப்பட்டு வான்னு கூப்பிடல. காரண காரியமே கிடையாது. இதுதான் உண்மையான அன்பு. காரண காரியம் இல்லாமல் நம்ம உறவுகள்லேயே நம்ம அப்படி இருக்கிறது இல்லை, கரெக்டா? அம்மாவே நம்மளை கூப்பிட்டா என்ன பண்ணுவோம், எதுக்கு கூப்பிடுற நீ, நான் ஏன் வரணும், இன்னைக்கு மூணு நாள் கழிச்சு வரேன். அங்கே அன்பே இருக்காது,
எதுவுமே இருக்காது. கொஞ்சம் வாப்பா, காரணம் வேணுமா? அம்மா கூப்பிடுறதுக்கு காரணம் வேணுமா? வளர்ந்த மகனை, வளர்ந்த மகளை, காரணமே வேண்டாம். காரணமே இல்லாமல் போகிறோம் வரோம்னா அதுக்கு உண்மை பர்பஸே இருக்கக்கூடாது. வாழறது கூட பர்பஸ் இருக்கக்கூடாது. ஞான அனுபவம்ன்றது என்ன? ஞானம்தான் பர்பஸே. வேணா உண்மை பொருளை பார்த்த பிறகு வேறு பர்பஸே வேண்டாம். திருவண்ணாமலைக்கு வந்து தரிசனம் பண்ணவா வந்தார் பகவான் 15 வயசுக்கு? இல்லையே, நேரம் போச்சு. சும்மா ஒரு சாக்கு, திருவண்ணாமலைன்றது ஒரு சாக்கு. ஞான அனுபவம் அப்படியே பிரவாகமாக மழை போல கூட்டுது, அவர்கிட்ட அப்படியே கடந்தது. அப்புறம் உலகத்தையே ஈர்த்துது, தன் மையத்தை நோக்கி ஈர்த்துதா இல்லையா? இன்னி வரைக்கும் என்றைக்குமே வர காலங்கள் பூரா, இன்னைக்கு வந்து நம்ம மெய்ஞான யூனிவர்சிட்டியாக போடுறோம் இல்லை, அது பகவானுடைய பாக்கியம் தானே, பகவான் நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம் தானே. இந்த ஞான அனுபவங்கள் அத்தனையும் மக்களுக்கு அத்தனை பேருக்கும் வழிகாட்டுற மாதிரி போக போகிறது இல்லை, ரெக்கார்டாக போகிறது இல்லை, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல. ஏற்கனவே கொடுத்த 1500 சசங்கங்கள் மேலே இனிமேல் வரப்போகிறது எல்லாமே. இன்னும் சயின்ஸு சயின்ஸு சயின்ஸ்னு விஞ்ஞானமா, இதில் மந்திரம் கிடையாது, மாயம் கிடையாது, மிஸ்டிசிசம் கிடையவே கிடையாது. தெளிவு 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 தெளிவு, இதை சொல்லலாம், எல்லாருக்கும் அருகதை இருக்குது. சொல்ல வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. உணர்ந்தவனுடைய பொறுப்பு என்ன? அவனுக்கு விஞ்ஞானம் தெரிஞ்சால் எல்லா விஞ்ஞானத்தையும் சேர்த்து சொல்லு. ஒரு பசு ஏன் பசுவாக இருக்குது? ஒரு புல் ஏன் வந்திருக்கு? ஒரு ஆட்டம் ஏன் வரணும்? அணுத்துகள் ஏன் பிறக்கணும்? திருப்பி ஏன் சக்தியாக மாறணும்? தன்னுடைய எனர்ஜியெல்லாம் கொடுத்துட்டு ஏன் சக்தியாக மாறணும்? எல்லாத்தையும் எல்லா விதமாகவும் மெய்ப்பொருளை நோக்கி அவனை திருப்பறதுக்கு எல்லாத்தையும் உபயோகிப்பார். பண்ணணும். இதில் மாய மந்திரம் மிஸ்டிசிசம் கிடையவே கிடையாது. அறவே பகவான் தன்னிடம் வரும் அடியார்களை யாரையும் இருக்கும்படியோ அல்லது போகும்படியோ சொல்லுவதே இல்லை. ஏன்னா போக்கும் வரவும் இல்லாத நிலை தான் வந்து ஞான நிலை. அவங்க அங்கே இருக்கும் பொழுதும் அவங்க இவரோட இல்லாததா அவருக்கு பாவம் கிடையாது. வந்ததுனால அவங்க வந்தவர்களாகவும் கிடையாது, அங்கேருந்து கிளம்பி போகிறதுனால போனவர்களாகவும் கிடையாது. ஏன்னா இருக்கிறது ஒரு உணர்வு, காலத்தை கடந்த உணர்வு, தேசத்தை கடந்த உணர்வு, ஒரே மெய்ப்பொருள் உணர்வு தான் இருக்கு. மீது எல்லாம் வந்து பச்சை பொய்கள், காணல் நீர்கள் இங்க. ஆனால் அந்த சந்நிதியை விட்டு போவதற்கு அடியார்கள் ஒரு நாளும் பிரியப்படுவதே இல்லை. யாரையும் என்ன சாதனை செய்கிறாய், என்ன படிக்கிறாய் என்றும் கேட்பதில்லை. அடியார்கள் தாங்களாகவே நான் இதை படித்து வருகிறேன், என்ன சாதனை செய்து வருகிறேன் என்று பகவானிடம் சொன்னால் போதுமே, அதையே செய்து கொண்டு வா, போக போக சரியாகிவிடும் என்று விடை கூறுவாரே என்று, இப்படி செய் அப்படி செய்யாதே என்று ஒரு நாளும் ஒருவரையும் சொன்னதே இல்லை. ஏன்னா வந்து பேருணர்வை விட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்னூத்துற எடை போடுறதுக்கு அவன் அஞ்ஞானி கிடையாது. பொறுமா, வந்தவன் வந்து அஞ்ஞானி கிடையாது. எல்லாரும் வந்து பரஸ்வரூபம், மெய்ப்பொருள் சுரூபம். ஞானி வந்து பிரபஞ்சத்தையே ஞானமாக தான் பார்ப்பார். நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு புல்லு கூட வந்து ஞானமாக இருக்குங்க, அவர் அணுத்துகள் ஞானமாக இருக்கு. தெரியாது, நம்மளுக்கு தெரியணும், அவ்வளோதான் வித்தியாசம். அதுதான் சயின்ஸே இங்கே. அதுக்கு தெரியாதுன்றதும் நீ தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுதுன்னு தெரிஞ்சு உன்னுடைய ஞான பொருளை நீயும் வந்து தாபத்தோடு சென்று அடையணும். அதுக்கு ஒரு குறவில் அதுக்கு ஒரு குறையாக அதை அனுஷ்டிக்காமல் அதை பார்க்காம இருந்துடக்கூடாது. ஒரு ஒரு பொழுதை கூட நீ வேஸ்ட் பண்ணிவிடக்கூடாதுன்றதுக்கு அந்த ஞான உபதேசம் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிவர்சிட்டி. இல்லாட்டி வரப்பா ஒன்றுமே கிடையாது இங்கே. இப்போ இல்லாட்டி இது வறண்ட பாலைவனம் அந்த பூமி. இன்னும் 1000 வருஷங்கள் போயிட்டே இருக்கும், வருடங்கள் போயிட்டு இருக்கும், மாதங்கள் போயிட்டு இருக்கும், சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் அப்படியும் போயிட்டே இருக்கும், பிரயோஜனம் இல்லை. விஞ்ஞானம் இது, விஞ்ஞானம் ஒன்று இருக்கும், இது பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுறதா? அது விஞ்ஞானமே வாழ்ந்தது, கொடுத்துடுச்சு நம்மளுக்கு. அடியார்களுக்கு பகவானின் சந்நிதியில் இருப்பதே பெரிய சாதனையாகும், அதிலேயே அவர்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும். இது பிரத்யட்ச அனுபவம். பகவான் சந்நிதியின் ஈர்ப்பு சக்தி எப்படி அடியாரை வலித்து இழுக்கின்றது என்பதை ஸ்ரீ முருகனார் ஒரு பாடலில் அழகாக கூறுகிறார்.
வாவென்றும் வாயால் வழங்காத வேங்கடன் மாட்டோவென்றால் மாட்டோவென்றெல்லோரும் தாம் ஓடுவதே நம்மானை ஓவென்று எல்லோரும் தாமோட லோகை கடநீர் பூவென்ற தாளான் முற்பொங்கு வதாவம் வதாலம்மானை முற்பொங்குவதால் அம்மானை யாரையும் தன்னிடம் வாவென்று கூப்பிடாத வெங்கடனாகிய ரமணனிடம் ஓஹோ என்று கொண்டாடி அவர்களெல்லாம் ஓடுவது ஏன் என்று தோழி கேட்கிறாள். திருவம்மானை என்ற முறையில் பாடியிருக்கார் அவர் என்று தோழி கேட்கிறாள். அதற்கு பதில் அவர்கள் எல்லாரும் ஓஹோ என்று ஓடுவதற்கு காரணம் பூவையும் வென்றதான அவ்வளவு மென்மை பொருந்திய அவன் திருவடிகளில் இன்பக்கடல் நீர் பொங்கி புரண்டு ஓடுவதால் அதன் உவகையில் நாமும் தாமும் திளைத்து இளைப்பாறுவதற்காக அம்மானாய் என்று போற்றுகின்றார். இந்த 29வது பாட்டு பகவான் வந்து தத்துவம் கண்டவர்க்கு தாமே வளரும் மொழி அப்படின்றது வந்து யோக வசிஷ்டத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்காரு. இப்போ நம்ம பாடி பார்த்த பாட்டு யோக வசிஷ்டம், வசிஷ்ட மகரிஷி. இப்போ தானே நான் சொன்னேன் பிஹெச்டி வாங்கினவங்க தான். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த இதில் வந்து ஒரு விஞ்ஞானத்தை நம்ம பதிச்சிடணும். நம்ம எல்லாருடைய பொறுப்பும் இது. எல்லாம் வர சந்ததிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு வழி இருக்குது, கதி இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு. முடிச்சுக்கலாமா?